இன்னைக்கு தேவியில கிரேசி பாய்ஸ் இன் ஸ்பெயின் வாயே. நோ நோ, இன்னைக்கு டிவில ஒரு நல்ல ப்ரோகிராம் இருக்கு. அது விட்டு நான் வரவே மாட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. கீதா நீ வாயா. நான் உன்னை டிசைட் பண்ணல. அவள வர சொல்ல. எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ ஐயோ. கீதா நீ வந்து வாயா. எக்ஸிபிஷன் போலாமா? நோ எக்ஸிபிஷன், டிவி தான். ஐயோ மண்ணாங்கட்டி. இன்னைக்கு ஸ்டார் கார்மெண்ட்ஸ்ல பார்ட்டி கார்மெண்ட்ஸ்ல ஒரு பார்ட்டி குடுக்குறாங்க. அதுக்கு தான் போகணும். யார் வரலையா? நான் தனியா சினிமா போறேன். Children, you can't escape now. உங்க அம்மா பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னா பார்ட்டிக்கு தான் போகணும். ஆஃப்டர் ஆல் உங்க அம்மாவுக்கு பார்ட்டினா தான் உயிராச்சே. ஆமாப்பா, பார்ட்டில தானே நிறைய லேடிஸ் மீட் பண்ண முடியும். லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன, ஒவ்வொருத்தருடைய லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவேன். ஆமா, என்ன கலாட்டா பண்றது உங்களுக்கு வேலையா போச்சு. Children, உங்களுக்கு நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். என்ன, ஏதாவது புது பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மாவுக்கு எப்பவுமே பணத்துல ஞாபகம். நீங்க சொல்லுங்க. மருத்துவர் டெக்ஸ்டைல் மில் நமக்காக நான் வாங்கி. Oh, what a good news! எங்க கிளப்ல கமலா ராகவன் ஒருத்தி இருக்கா. அவ ஹஸ்பண்ட் ஒரு ஓட்ட மில் ஒண்ணு வாங்கி இருக்காரு. 50 பேர் கூட வேலை செய்ய மாட்டாங்க. அது வாங்கினதுல இருந்து நான் ஒரு பெரிய மில் முதலாளி வைஃப்னு கண்ணே திறக்க மாட்டேங்கிறா. இப்ப நானும் ஒரு பெரிய மில் முதலாளி வைஃப்னு சொல்லிக்கலாம் இல்லையா? நீ என்ன சொல்ற பாலு? என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேப்பா. எதுலயுமே ஒரு நாவல்ட்டி இருக்கணும்னு விரும்புறவனா. நாம வாங்கி இருக்கிற மில்லுல ஏதாவது புதுமை பண்ணுங்க. வரவே இருக்கேன். மில்லுலடா புதுவை செய்ய போறேன். ஏன் முடியாது? கேட் கீப்பர்ல இருந்து மேனேஜர் வரைக்கும் எல்லாம் பெண்களா போட்டுடணும். பெண்களுக்கு சமமான வேலை வாய்ப்பு, சமமான சம்பளம். இதுதான் இன்னைக்கு நாட்டுல ஏற்பட வேண்டிய சீர்திருத்தம். அதை பண்ண பெருமையை நமக்கு வரும். ஒரு நாவல்ட்டியாவும் இருக்கும். ஏன் என்ன சொல்ல போனா அம்மாவே அதுக்கு முதலாளியா போட்டு பெண்கள் மில் அப்படின்னு பேர் வச்சிடலாம். வெரி குட், அப்படி சொல்ற என் கண்ணு. அப்புறம் கிளப்ல என் பொசிஷனே ரொம்ப வசந்தரும். அப்படியே செய்துட்டா போகுது. What about you, Lalitha? அப்பா, நமக்கு இப்ப இருக்கிற பணம், ஆடம்பரம், ஆரவாரம் இதெல்லாம் போதாதா? எனக்கு என்னமோ எளிமையா அமைதியா வாழ மாட்டோமான்னு இருக்கு. சொல்ல போனா தரையில உட்காந்து சாப்பிடணும், பஸ்ல போகணும்னு ஆசைப்படுறேன். வா, தரையில உட்காந்து சாப்பிடணுமா, பஸ்ல போகணுமா? நோ நோ நோ, திஸ் இஸ் ஆல் லோ கிளாஸ் ஹேபிட். இதுக்குதான் நான் சொல்றது, இவங்களே சாதாரண பீப்புள் கூட மிக்ஸ் பண்ண கூடாது. லலிதா, நீ மாளிகையில பிறந்தவ, மாளிகையில வாசப்பட வேண்டியவ. இந்த மாதிரி என்னன்னா உனக்கு வரவே கூடாது. கமான், காலேஜுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் பட போல். மீனாட்சிமா, மீனாட்சிமா, ஏயா கத்துற? அம்மா ரேணி ஹாலுக்கு போயிருக்காங்க. நீங்க வர உங்களுக்கு என்ன சார் சுகவாசி பிரமாதமா உங்களால இருக்கீங்க சார். அம்மா வாரம் ஒரு தலைமை தாங்குறாங்க. அவங்களுக்காக தலைமை உரை எழுதிட்டு வந்திருக்கிறேன். அடுத்த வாரத்துக்கு இப்ப என்ன அவசரம்? தலைமை உரைக்கு ஒண்ணு அவசரம் இல்லை சார். அது எனக்கு கொஞ்சம் சில்லற அவசரம் இல்லையா? ஒரே கேட்டு தொலைக்கிறதுக்கு தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. 50 ரூபா சார். 6 வருஷமா இதே 50 ரூபா கொடுக்குறீங்களா? பேப்பருக்கு அப்புறம் படிக்கிறது இல்லையா? நீங்க விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு சார், கொஞ்சம் கூட்டி கொடுங்க. இது ஐயா டிபார்ட்மெண்ட் இல்ல, அம்மா டிபார்ட்மெண்ட். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹலோ, அம்மா வந்துட்டாங்க. ஹலோ சார். என்னையா மிஸ்டர் பராங்குஷம், எப்படி இருக்கேன்? எத்தனை சார் அம்மா தயவால சாப்பாட்டுக்கு பழுது இல்ல, அமக்களமா இருக்கேன். குட் குட். மீனாட்சி, ஒன் டிபார்ட்மெண்ட், நான் மேல போறேன். கூட்டத்துல நான் எழுதி கொடுத்தபடியே அமக்கலமா பேசிட்டீங்களா? பத்திரிகை எல்லாம் போட்டுருக்க. நீ எழுதி கொடுத்தத நான் எங்கயா பேசினேன்? அத அப்படியே கீழ்ச்சி போட்டு என் சொந்தமால பேசினேன். இருக்கலாம், உங்களுக்கு என்னமா சாட்சாத்து சரஸ்வதி கையில ஒரு வீணை மட்டும் இல்ல. உங்களுக்கு வராத ஐடியாவா? ஏயா, இந்த சரோஜா முத்தியா ஏதோ ஒரு பத்திரிகையில தொடர்கதை எழுதுறாங்களாமே, அதுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. ஏதோ ஒரு பத்திரிகையா? சங்கீதா என்ற பத்திரிகையில தொடர் நாவலா எழுதிட்டு வராங்க. எக்கச்சக்கமான சேல்ஸ். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த அம்மா அந்த கதையை எழுதல. நீ அவ்வளவு நல்ல கதை எழுதுற? எழுதுவோம்மா. ஏயா, அத என் பேர்ல போட்டு கூடாது. எங்க ஐராவரம் கூட்டத்துக்கு எழுதி கொடுத்தே கீழே போட்டுட்டேன்னு சொன்னீங்க. இதுக்கு எப்படி? அவங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு 3000 என்னையா? சுண்டைக்கா பணம். என்கிட்ட கேட்டு நான் 5000 ரூபாய் கொடுத்துருப்பேன். ஐயா, ஐயோ தெரியாம போச்சு, தோணலையே. இந்த மரமண்டைக்கு தோணலையம்மா, நான் என்ன பண்றது? இப்ப மட்டும் என்னம்மா, கிளியும் புலியும் அப்படின்னு ஒரு கதை வச்சிருக்கிறேன். அவங்க சங்கீதால எழுதிக்கிறாங்க, அவங்க பேர் மேல. உங்களுக்கு சங்கு பத்திரிகையில எழுதி கொடுத்துறேன், உங்க பேர் மேல. அதை செய்ய முதல்ல மேனேஜர் இந்த ஆளுக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருப்ப. ஓகே ஓகே ஓகே, டபுள் ஓகேமா. என்ன சார் எங்க கூட்டம்? ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? ஆமா, பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைய யாரோ கார்ல எடுத்து கொண்டு போயிட்டாங்க. என்ன அழகான புள்ள. இப்படி அடிச்சு போட்டு போயிட்டானே, எவ்வளவு ரத்தம்! கடவுளே, நீதாப்பா காப்பாத்தணும் பிள்ளை. பிளீஸ் மேடம், யாரோட குழந்தையோ தெரியல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி அர்ஜென்டா கூட்டிட்டு போனோம். பிளீஸ் கேன் கிவ் மீ லிஃப்ட். ஓ இருக்கீங்க. ஓ தேங்க் யூ. காப்பாத்திருக்க முடியாது. அப்படியா? இவங்க உதவி மட்டும் இல்லைன்னா டயத்துக்கு குழந்தைங்க கொண்டிருக்க முடியாது. இஸ் இட் வெரி குட். இந்த சின்ன வயசுல நல்ல பொறுப்புணர்ச்சி. அப்படியா? நம்ப மாட்டியா? பாலு, சுந்தரம் ஒரு வாரமா காலேஜுக்கே வரலன்னு பேசிட்டு இருந்தமே, அவங்க ஃபாதர் இறந்துட்டாங்க. அடப்பாவி, அவர் சம்பாத்தியத்துலதான அந்த குடும்பமே நடந்துட்டு இருந்தது. அவனும் படிச்சுட்டு இருந்தா. அதான்பா பாவம், படிப்பை நிப்பாட்டிட்டு குடும்பத்துக்காக ஒரு வேலை பார்க்கலாம்னு இருக்கான். அவன் வராத வரைக்கும் நல்லது பாலு. இதுவரையில அவன் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ செகண்ட் ரேங்க், இனிமே நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். போடா பேக்கு. ஆனா அத செய்டா. என்ன கீழ்த்தரமான எண்ணம் பாரு அவனுக்கு. ராமகண்ணா, நீ என் மேல இருக்கிற அன்புனால அப்படி சொன்னா கூட இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒன்னு சொல்றேன்டா, சுந்தரம் படிப்பை நிறுத்த அனுமதி கூடாது. ஏன் தெரியுமா? இப்ப அவன் வேலைக்கு போனான்னு வச்சுக்கோ, வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் 100-200 கிடைக்கும், அதுவும் நிரந்தரம் கிடையாது. பட் படிச்சு முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போனான்னு வச்சுக்கோ, இவன மாதிரி இன்டெலிஜென்ட் பாய்க்கு கட்டாயமா ஒரு பெரிய பதவி காத்துட்டு இருக்கும். Then his life will change. அது கரெக்ட். ஆனா வழி, அவங்க அப்பா மாசம் எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதே அளவு தொகை அவன் குடும்பத்துக்கு வட்டியா கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிதி திரட்டி கொடுக்கணும். அதுக்கு ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த வசூலை அவனுக்கு கொடுத்துருவான். குட். சாரி பாய்ஸ், ஐ அம் லேட் டுடே. மார்னிங் மார்னிங். Well, today coming to the chapter on power and moral codes. Lalitha, Lalitha, என்னம்மா இதெல்லாம்? யாரோ ஒரு தரிய ரத்த சொட்ட சொட்ட ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தானா, உன் கார்ல லிப்ட் கேட்டானா, நீ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா? டிரைவர் சொல்றானே அவர் அப்படின்னா சொல்லாதம்மா. சாக கிடந்த குழந்தைய அவதான் காப்பாத்தினா. நல்லா காப்பாத்தினா. அவனே அந்த குழந்தைய அடிச்சு கொண்டுட்டு பைய யார் மேலயா போடுறதுக்காக உன் கார்ல லிப்ட் கேட்டுக்கான். அந்த குழந்தை நம்ம கார்லயே சுத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸ்கார நம்மளெல்லாம் தேடிட்டு வருவா. குழந்தைதான் பேசிக்கிட்டேம்மா, நீ அதை பத்தி என்ன? இத பாருமா, இனிமே இந்த ஏறக்கம் தாட்சண்யம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, நமக்கு சமமா இல்லாதவங்க நீ பேசவும் கூடாது. அம்மா, போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு. போலீஸ் கமிஷனர்? நான் நினைச்சேன் அந்த பாலில் செத்து போயிருக்கும். அதுதான் போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு. சார் நமஸ்காரம். பாருங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்ஸஸ் மீனாட்சி சொக்கலிங்கம், நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தாகத்துக்கு தண்ணி கேட்டா கூட யாரும் கொடுக்காத காலம் இது. இந்த காலத்துல ஒரு சிறு பெண், அதுவும் ஒரு பணக்கார பொண்ணு ஒரு குழந்தைய சேவ் பண்ணதா கேள்விப்பட்டேன். அதை என்னால பாராட்டாம இருக்க முடியல. அப்படி செஞ்சது நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே நேர்ல வந்து என் மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். எங்க லலிதா எப்பவுமே அப்படித்தான், ரொம்ப தங்கமான குணம் உள்ளவர். அவளுக்கு யாருக்காவது உதவி செய்யலன்னா ராத்திரி தூக்கமே வராது. தட்ஸ் வெரி குட். நாட்டுக்கு இப்படிப்பட்ட பெண்கள் தான் தேவை. Keep it up, daughter. Thank you very much, sir. I take leave of you, madam. Put on. என்ன மது இல்லாதம் பொல்லாதெல்லாம் சொல்ற? உனக்கு இதெல்லாம் தெரியாது. சொசைட்டில இதெல்லாம் தேவை. Come on, நீங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு போறதுக்கு ரெடி ஆகணும். Come on, go. என்னையா பராமசம்? போலீஸ் கமிஷனர் உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வாயளவுல பாராட்டிட்டு போயிட்டாரு. நீங்களும் சரி நிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? என்னையா சொல்ற? அம்மா, நடந்த நிகழ்ச்சி. ஐயோ சாரி அம்மா, ஐயோ சாரி, சோஃபா நினைச்சு கைய வச்சிட்டேன். நடந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சியா? கிரேட் சோஷியல் சர்வீஸ். இதெல்லாம் பேப்பர்ல ஃபிளாஷ் பண்ணி நம்ம நேம கேஷ் பண்ணிருக்கலாம். அம்மா, நீ சொல்றது ஒண்ணும் புரியல. ஹோட்டல் சோலாவுல ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி பிரஸ் ரிப்போர்ட்டர்லாம் கால்ஃபார் பண்ணி பிக் ஷாட்ஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பி அங்க பெரிய விழா நடத்தணும். விழாவில் 1க்கு 10 நம்ம போய் சொல்லலாம், தப்பு இல்ல. பத்திரிகைக்காரங்க நம்பி அதை எழுதிடுவாங்க. இத பாருங்க, இந்த செய்தி அரசாங்கத்துடைய மேலதிகாரிகள் கவனத்துக்கு போகலாம். அதுல இருந்து அரசாங்க விருது நம்ம மகளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படியா? ஆனா நம்ம பொண்ணு எப்படியா நாமளே பாராட்டுகிறது? இத நீங்களே நடத்துற மாதிரி வெளியே ஏன் காட்டிக்கிறீங்கன்ற பொறுப்பை எங்கிட்ட விடுங்க. தனியா ஒரு சங்கம் ஓபன் பண்ணி அது மூலமா இந்த விழா நடக்குது நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். சங்கத்துல யார் தலைவர், மெம்பர்ஸ் யாருன்னு யாராவது கேட்க போறாங்களா? விழா முடிஞ்ச உடனே சங்கம் அம்பேல். அம்பேல்னா ஒண்ணு இல்லன்னு அர்த்தம். இது பாருமா, நீங்களும் விழாவுக்கு விருப்பம் இல்லாம வர மாதிரி வரணும். இதெல்லாம் ஒரு ஷோ. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய். வணக்கம். யார் நீ? மீனாட்சி லாண்டரில இருந்து வந்திருக்கேன். லாண்டரி கம்பெனிக்கு இங்க என்ன வேலை? நீ போட்டுக்கிற சூட்டு கோட்டெல்லாம் என்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கினது. சுமார் மேன், சுமார் சுமாரியா முக்கியமான போறாங்கன்ற. வணக்கம். வாங்க 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 வாங்க. எவ்ரிதிங் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கு. அது பா, அவங்களா வராங்க. அதோ. ஹலோ லலிதா, கங்க்ராச்சுலேஷன். Thank you. மீனாட்சி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு ஊர்ல எங்க பார்த்தாலும் உன் மகனை பத்தி தான் பேச்சு. லலிதா பண்ணது ரொம்ப சாதாரண காரியம். இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி அதுல என்ன இன்வைட் பண்ணி, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. இருந்தாலும் இவ்வளவு பெரிய சங்கத்துல இருந்து கூப்பிடும் போது நாங்க வராம இருக்க முடியுமா? ஐயோ, இந்த விழாவுக்கு வர சொல்லி இந்த அம்மா கிட்ட சம்மதம் வாங்கறதுக்குள்ள ஒரு புள்ளிமான புடிச்ச கதையா நீங்க போய் சேர்ல உட்காந்து பேசலாமே. டைம் ஆகுது. ஐயோ ஜெயா, ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கீங்க, கைட்டு கொடுத்துறேன். 2 மணி நேரத்தை திருப்பி தரேன்னு சொன்னேன். 4 மணி ஆகுது. சொன்ன நேரத்துக்கு பெருமனுஷாலுங்க வரமாட்டேன்றாங்களே, என்னென்ன பண்ண சொல்றேன்? அதெல்லாம் முடியாது. இந்த சூட்டுக்கு சொந்தக்காரன் இதே விழாவுக்கு வர போறான், அது அவனுக்கு தேவை. கைட்டு. ஐயோ, இந்த விழாவை நான் தாயா முன்னிருந்து நடத்தணும். ஒரு 2 மணி நேரம் டைம் குடியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரம் கைட்டு கொடு. அப்ப விழாவில கட்டியோட நிக்க சொல்றியா? எப்படி நிப்பியோ? சீக்கிரம் கைட்டு. விட மாட்டான் போல இருந்தே பாக்குறாங்க. ஒண்ணு செய், ரூமுக்கு வா, கைட்டு தரேன். ஓகேவா? Yes, first you yes, both yes. இவன் துணியை கழட்டி இவனே தூக்கி போறான் உள்ள. ஹாய். ஹலோ சார். ஹலோ. This is my professor. This is my father. I am happy to meet you, sir. Pleased to meet you, sir. நான் உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவான். Please sit down. Thank you. அவன் பின்னாலே சுத்துறான். எனக்கு என்னமா தெரியும்? மன்றத்துல அவரையும் கூப்பிட்டாங்களோ என்னவோ. மேடம், எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ. நண்பர்களே, இந்த மனிதாபிமான மன்றம் ஆரம்பித்து 8 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 9வது ஆண்டு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினத்தில் அப்பா மனிதன் தான் சுயநலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதை நொறுக்கி ஒரே குடும்பமாக ஒரே ஒத்துமையாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது மனிதாபிமான மன்றத்தினுடைய கொள்கையாகும். அந்த கொள்கையை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டுதோறும் மனிதகுல திலகங்கிற பட்டத்தை வழங்குவது உங்களுக்கு தெரிந்ததே. இந்த ஆண்டு இந்த மனிதகுல திலகங்கிற பட்டத்தை மதிப்பிற்குரிய லலிதா அவர்கள் பெறுகிறார்கள். லலிதா அவர்கள் சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தாய், தர்ம தாய் மீனாட்சி அம்மா அவர்களின் வளர்ப்பாகும். லலிதா அவர்களுக்கு கிடைத்த பாராட்டு அம்மா மீனாட்சி அம்மாவிற்கு கிடைத்த பாராட்டாகும். இப்பொழுது லலிதா அவர்கள் பட்டத்தையும் பதக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக அழைக்கிறோம், மாலை அணிவிக்கிறோம். பெரியோர்களே, இந்த பட்டத்துக்கு நான் உரியவள் அல்ல. குழந்தையை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக நான் கார் தான் கொடுத்து உதவினேனே தவிர, அந்த குழந்தையை காப்பாத்தின முழு பெருமையும் என் சகோதரர் பக்கத்துல இருக்கும் அந்த உத்தமரைத்தான் சேரும். அவருக்கே இந்த பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை மன்னிக்க வேண்டும். இந்த பரிசை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. யாரும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் சாதிச்சிருந்தா இப்படி ஒரு விழா கொண்டாடலாம், பரிசு கொடுக்கலாம். ஆனா நான் செஞ்சதோ ரொம்ப சின்ன உதவி. அது உதவின்னு சொல்றது கூட சரியில்லை, மனிதன் செய்யக்கூடிய ஒரு சிறு கடமை. ஒன்றை செயலாளர் சொன்னார், நாட்டில் இப்போ சுயநலம் ரொம்ப தலைதூக்கி நிற்குதுன்னு. பணக்காரங்களை பொறுத்த மட்டும் அது வாஸ்தவமா இருக்கலாம், ஆனா ஏழைங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி உதவிகளை ஆயிரக்கணக்கில் தினமும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்ததுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான். பணக்காரங்க மத்தியிலையும் புகழுக்கு ஆசைப்படாத, உண்மைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறத நான் இங்க பாக்குறேன். அந்த உள்ளத்தை மனதார வாழ்த்துறேன். ஹாய் பாலு, பார்த்து 4 மாசம் ஆச்சு, எப்படி இருக்கே? Come on, sit down. How are you? Fine. Balu, நான் காலேஜில் 3 மாசம் தான் படிச்சேன். ஆனாலும் உன்னை மறக்க முடியல. Well, thank you. நானும் எங்க நண்பர்களும் கூட உங்களை பத்தி அடிக்கடி பேசுவோம். எங்க வகுப்புல இருந்த ஒரே மாணவி நீங்க. மலையாவில இருந்து படிக்க வந்தீங்க. நாட்டியத்து மேல இருந்து ஈடுபாட்டுல படிப்பை விட்டுட்டீங்க. பாலு, you know what? நான் நாட்டியத்தையும் விட்டுட்டேன். What? படிப்பை 3 மாசத்துல விட்டீங்க, நாட்டியத்தை 4 மாசத்துல விட்டீங்களா? No, no, no. அதே 3 மாசத்துல தான் விட்டேன். உங்ககிட்ட எல்லாமே 3 மாசம் தான் போல் இருக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு என்ன படிப்பு? நான் இப்ப படிக்கல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. Is it? That's a surprise. Congratulations. ஆமா, என்னங்க கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே? நான் எங்க அப்பாவுக்கே சொல்லலையே. மிஸ்டர் சந்திரசேகரை நான் என் ஸ்நேகிதி வீட்டுல பார்த்தேன். பார்த்த உடனே அவரு தான் என் கணவர்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு சாயந்தரமே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன். அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. வருத்தப்படுறது எங்க குடும்பத்திலே கிடையாது. ஆமா, உங்க கணவர் எங்க? அவர் ஒரு இன்டர்நேஷனல் பைலட், வெளிநாட்டு விமானங்கள்ல வேலை செய்யறார். 15 நாளுக்கு ஒரு முறைதான் இந்தியாவுக்கு வருவார். வந்தா 2 நாள் தங்குவார். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 முறை வந்திருக்காரு. ஐயா, அது எப்படி? 15 நாள் அவர் இல்லையாங்கிற கவலை, வந்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல போயிடுவாருங்கிற கவலை, இப்படி வாழ்நாள் பூரா கவலையிலேயே போயிடும் போல் இருக்க. வருத்தப்படுறதா எங்க குடும்பத்திலே கிடையாதுன்னு சொன்னேனே. 2 நாள் அவரோட சந்தோஷமா இருப்பேன். அந்த 2 நாளை நினைச்சு நினைச்சு பார்த்து அடுத்த 15 நாள் சந்தோஷமா இருப்பேன். பாலு, நினைச்சு பாக்குற இந்த சக்தியை கடவுளை கொடுத்திருக்கிறத நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். எவ்வளவு பெரிய உண்மையா நீங்க எவ்வளவு எளிமையா சொல்லிட்டீங்க. ஐயோ, நான் பாருங்க வந்த விஷயத்த மறந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவானே சொல்லுவோம், ஞாபகம் இருக்கேன்? சுந்தரம். ரைட், யூ ஆர் சுந்தரம். சுந்தரத்துக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி கலெக்ட் பண்றோம். அதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில நீங்களும் என் கூட கலந்துக்கணும். இவ்வளவுதானே? டன். ஓ, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். தன்யோகார்பா. ஆமா, வாங்க யாரு என்னம்மா ஆத்தோர குருவி, எங்கே போறே நீ நழுவி? என்னம்மா ஆத்தோர குருவி, எங்கே போரே நீ நழுவி, கட்டு கட்டான பூங்குந்தல் அருவி மெல்ல கொட்டட்டும் என்னை தழுவி, கட்டு கட்டான பூங்குந்தல் அருவி மெல்ல கொட்டட்டும் என்னை தழுவி. என்னையா நகரத்தில் பழகி யார பார்த்தாலும் மனைவி, என்னையா நகரத்தில் பழகி யாரை பார்த்தாலும் மனைவி, பட்டி காட்டார சிங்கார அழகி பரிசம் போட்டாத்தா சொந்த துணைவி. பூஞ்சோலை முல்லை கொடி காதல் பூவாக பூத்தால் என்ன, காத்தாக மழையாக நான் கொஞ்சம் விழுந்து கண்ணாலே பார்த்தால் என்ன, பேராட்டம் பண்ண கிளி இது செந்தூரம் என்னும் கிளி, பேராட்டம் பண்ண கிளி இது செந்தூரம் என்னும் கிளி, கல்யாணம் கோவிலில் நின்றுக்கா உன்ன மாதிரி ஆம்பள போதையில் பேசின காவலில் நின்றுக்கா, இந்த மஞ்சள தந்தவ குங்குமம் தந்தவ கோவிலில் நின்றுக்கா உன்ன மாதிரி ஆம்பள போதையில் பேசின காவலில் நின்றுக்கா. என்னம்மா தோரக் குருவி எங்கே போரே நீ நழுவி, கட்டு கட்டான பூங்குந்தல் அருவி மெல்ல கொட்டட்டும் என்னை தழுவி. என்னாலும் எப்போதும் சந்தோஷம் கொண்டார் சம்சாரம் கண்டார்களா, ஆசைக்கு வெட்கம் இல்லை இதில் மீசைக்கு பஞ்சம் இல்லை, ஆசைக்கு வெட்கம் இல்லை இதில் மீசைக்கு பஞ்சம் இல்லை, பெண்ணாசை என்றாலே கண்கட்டு போதும் உன்மீது குற்றம் இல்லை, இங்கே ஆடுகள் மாடுகள் வாடுற வாழ்க்கை வாழ்வது நிதி அல்ல, இது அப்படி இப்படி எப்படியாவதும் வாழ்கிற ஜாதி அல்ல, இங்கே ஆடுகள் மாடுகள் வாழ்கிற வாழ்க்கை வாழ்வது நீதி அல்ல, இது அப்படி இப்படி எப்படியாவதும் வாழ்கிற ஜாதி அல்ல. என்னையா நகரத்தில் பழகி யார பார்த்தாலும் மனைவி, பட்டி காட்டார சிங்கார அழகி பரிசம் போட்டாத்தா சொந்த துணைவி. என்னம்மா தோரக் குருவி எங்கே போரே நீ நழுவி, கட்டு கட்டான பூங்குந்தல் அருவி மெல்ல கொட்டட்டும் என்னை தழுவி. ஹலோ இருக்கீங்க, தேங்க்யூ மேடம். நீங்க போற பத்தம் நினைச்சப்பா யாரா, நான் பஸ்ல போறேன், நீங்க போமா. பரவாயில்ல இருக்கீங்க அப்படியே, எங்க போறடி போற என்னப்பா, நீங்களே போக மாட்டேன் நம்மளே விட மாட்டேன், போமா. பஸ்ஸும் வராது கிஸ்ஸும் வராது, அப்போ நீங்க இறங்கிட்டீங்க. எனக்கும் பஸ்ல போகணும்னு ரொம்ப நாளா ஆசை, உங்களுக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே? சட்ல நாட்டிய ஒரு வெல்கம் பஸ் டிரைவர், நான் பஸ்ல வரேன், நீங்க காலேஜ்ல போய் வெயிட் பண்ணுங்க. கேட்டு உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பெண்களுக்கு தான் முதலிடம். நீங்க தான் உட்காருங்க. பரவாயில்ல. ஓ தேங்க்யூ சார். இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எப்படி பேசுறது? இவர் தான் புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருக்காரு. பேசித்தான் ஆகணுமா என்ன? இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு இன்பம் தானே. சாரி. That's all right. Hello. என்னங்க இது? இன்னைக்கு நீங்க பஸ்ல தான் வர போறீங்களா? இனிமே எப்பவுமே நான் பஸ்ல தான் வர போறேன். அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டே கிடையாதா? இருக்கே. ஆனா அங்க நீங்க இல்லையே. எங்க அம்மா நான் பஸ்ல போற தெரிஞ்ச கூச்சுக்குவாங்க. அதனால இனிமே இது வரைக்கும் காரு, இங்க இருந்து பஸ். பஸ் ஸ்டாண்ட் பிறந்த நாள் நான் வீட்டிலே தான் இருக்கணும்னு ஏன் நேத்துக்கே என்கிட்ட சொல்லல? பஸ் ஸ்டாண்ட்ல என்ன காணாம எல்லாம் சிரமப்படுறாங்க. அதுதானே அவங்க சிரமப்படுறாங்களா என்னமோ, நீ ரொம்ப சிரமப்படுற. உங்க பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு. தேங்க்யூ. இது இது யார் தெரியுமா? லலிதா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் தான் தினசரி 100 முறை உன் பேரை சொல்றானேம்மா. அதுக்கு தகுந்தாப்பல நீயும் வந்திருக்க. அப்புறம் நீ தானே இந்த லலிதா? ஆமா. என்னை பத்தி உங்ககிட்ட இவ்வளவு எல்லாம் சொல்லிருக்கீங்களே, இவங்களை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நான் 10 வயசா இருந்த போது இவங்க கையில என்ன ஒப்படைச்சிட்டு என் பெற்றோர்கள் காண மாட்டாங்க. அதுல இருந்து இவங்கதான் எனக்கு அப்பா, அம்மா, தெய்வம் எல்லாம். போதுண்டா என்ன புகழ்ந்தது? லலிதா, நான் புதுசா வாங்கின புடவை இருக்கு, குடுத்தா கட்டிக்குவியா? எங்க கூட கோவிலுக்கு வரலாம். கொடுங்கம்மா, சந்தோஷமா கட்டிக்கிறேன். வாமா கீழே போலாம். ஏன் புடவைக்காக கீழே கூட்டிக்கிட்டு போகணுமா? அதுவும் சரிதான். நானே போய் கொண்டு வரேன். இப்படி ஒரு தனிமையா? இது வரைக்கும் நான் இருந்ததுதான் தனிமை. இப்போ உன் கூட இருக்கிறது இனிமே. சாரி, நீ பெரிய இடத்து பொண்ணு, உன்னை எப்படி எங்கே உட்கார வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது சின்ன வீடு, நல்ல பர்னிச்சர்லாம் இங்கே கிடையாது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சரசு வாழ்ற இடம். ஓ தேங்க்யூ. ஆமா, எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்சேன்? பஸ் ஸ்டாண்ட்ல ப்ரௌசரை காணோம். என் மனசு என்னவோ போல இருந்தது. அப்புறம் ஐயா காலேஜுக்கு போனேன். அங்க விவரமும் சொன்னாங்க, விலாசமும் கொடுத்தாங்க. முருகா, he got 2 wives, 2 பொண்டாட்டி. One is Valli, one is Daivani. You see, in the hand, sharp whale. In any enemies comes, whale pongal of the mark. Kill, kill, kill like that. Powerful God. Anybody is nambikiyoda vandal of this God, you know. Give the all helps and donations like that. He is the power, that. Sapa. Oh, Bhayangara source. This man is one, sir. Iswaran Sansi, that's the God. வேண்டவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு வரம் கொடுக்கிறாரு அப்படின்னாக்கா, டெம்பிளையே பில்டப் பண்ணது நான். I am the owner of the temple. இது கட்டதுக்கு அப்புறம் தான், after the builder this temple, you know, I pregnant. You pregnant? No, no, not my myself, my wife. And then small child, name I put Muruga. இந்த கோயில் நான் தான் கட்டினேன். ஏயா, நீரா ஏன் இந்த கோயிலை கட்டினீ? சும்மா இரு ஐயா, போறப்ப கவனிக்கிறேன். எல்லாத்தையும் கவனிக்கிறேன். What is he saying? Why he saying in my hand, you know, what? இந்த ஆள் இந்த கோயிலுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு சைல்டே பிறந்தது. எனக்கு கல்யாணமே ஆகல மேடம். கல்யாணமே வா. யோ, சரியா நீ மந்திரம் சொல்லி இருக்க மாட்டா, அதான் உனக்கு கல்யாணம் ஆவல. மிஸ்டர் ஸ்டோன், now we want to sutra of the prakaram. Round up the coil. This temple round up the front you forward, forward you backward I will come. Yamani, you go for husband. சங்கர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிமா. You know, Mr. Stone, these old temple stones, not your name. These stones, everything circle of the Malay. That Malay, it will come like this. Huh? You come all the... Just wait. What happened? You go forward. I will come backward. Okay. You are also go, ma. Husband going in front. Eh? Quick. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாலு. நீ வந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம். நான் கல்யாணத்துக்கு வரேன், ஆனா என்னை பத்தி தான் உனக்கு தெரியல. எந்த காரியத்திலுமே ஏதாவது புதுமை இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். உன் கல்யாணத்துல ஏதாவது புதுமை பண்ண நான் பார்த்து. கல்யாணத்தை என்னடா புதுமை செய்யறது? என்ன செய்ய முடியாது சொல்றேனே, இந்த கல்யாணத்துல மந்திரம் சொல்றாங்களே, அதுல எவ்வளவோ அர்த்தம் இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏதாவது புரியுதோ? ஒண்ணும் புரியல, ஏன்னா வேற மொழியில இருக்கு. அது அப்படியே தமிழ் படுத்தியா? தமிழ சொல்லடா. நல்ல யோசனை. நான் அது இப்ப ஏற்பாடு செய்யறேன்டா. அப்ப நான் கல்யாணத்துக்கு வரேன். என் பொண்ணு அதுவும் புடவையை கட்டிக்கிட்டு கோயில்ல இந்த பக்கத்துல ஏயா என் பொண்ணு பக்கத்துல நிக்கிற இந்த பொம்பளை யாரியா? சங்கர் பையனுடைய அத்தை வாழா வெட்டி. இந்த பொம்பளைக்கு கல்யாணம் ஆன 10வது நாளே புருஷன் வந்து சன்னியாசம் வாங்கிட்டான். அதுல இருந்து பிறந்த வீட்டுல இது டேரா. சங்கர் பயலுக்கும் லலிதாவுக்கும் உள்ள உறவுக்கு இந்த டேரா தான் காரணம். சூசகம். லலிதா இந்த பையனை காதலிக்கிறாளா? உனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு 4 மாசமாவே தெரியும். லலிதா நம்ம வீட்டுல இருந்துதான் கார்ல போறாளே தவிர, கொஞ்ச தூரம் போன உடனே அந்த பையனோட பஸ்ல தான் போறான். முதல் நாளே டிரைவர் விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டான். இது 4 மாசமா உங்களுக்கு தெரிஞ்சு ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுக்கத்தான் உனக்கு தெரியும். அமைதியா இருந்து ஒரு முடிவு கட்ட உனக்கு பழக்கம் இல்லையே மீனாட்சி. யாருக்கு பசங்க நல்லது செய்யறாங்க, கெடுதல செய்யறாங்க. நாம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. லலிதா நம்ம பொண்ணு, அவ கோடீஸ்வரன் வீட்டுல வாழ வேண்டும். அந்த தடியனோட பழகிறத 4 மாசமா பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே, இதுதான் பொறுமையா? இதுதான் தகப்பனோட கடமையா? பொண்ணுக்கு நல்ல கணவன் தேவைன்னு நான் நினைக்கிறேன், பணமும் டாம்பிகமும் தேவைன்னு நீ நினைக்கிற. இங்கதான் வித்தியாசமே. அது மட்டும் இல்ல, நீ நினைக்கிறது போல பையன் ஒண்ணும் கேவலம் இல்ல. ஏதா யோகம் பண்ணிதான் பேசுறீங்களா? அந்த தடிய ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு லலிதா வண்டியில ஏறினது எல்லாம் ஒரு திட்டம். அவன் போட்ட வேஷத்துல லலிதா மயங்கிட்டா. லலிதாவை அவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க ஒரு நாளைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மீனாட்சி, அவங்க காதல் தீவிரமானது, அதை பிரிக்கிறது நல்லது. ஞாபகம் வச்சுக்க, காதல தோல்வியற்ற எத்தனையோ பெண்கள் தற்கொலை செய்துக்கிறாங்க. இன்னும் பல பெண்கள் காதலனுக்காக பிறந்த விட்டு விட்டு ஓடி போய் பெற்றோர்களுக்கு தீராத அவமானத்தையும் துன்பத்தையும் உண்டு பண்றாங்க. அப்படின்னா லலிதாவை அவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லையா? வழியே இல்லையா? வழியே இல்லையா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளோ, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலே, கண்ணில் நல்லகதோறும் கடுமல பல நகரே, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்ததை இருந்ததே. கடவுட்காக ஓரழு கணவர்க்காக சீரடி மூன்றாம் பாதம் சேர்ந்ததோர் புறத்தை காக்க நாலடி அச்சம் நாணம் மடம் எனும் நலத்தை காக்க ஐந்தடி புலன்கள் ஐந்தை அடக்கியே வாழ்வை காக்க ஆறடி சுவைகளாரும் கணவர்க்கே அன்பில் ஊட்ட ஏழடி உலகம் ஏழும் கணவனோடு இணைந்து வாழ சப்தபதி சத்தியம் தர்மகுல தத்துவம் சப்தபதி சத்தியம் தர்மகுல தத்துவம் சத்தியம் தத்துவம் சத்தியம் தத்துவம் நான் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு புதுமை தான் செய்வேன். ஆனா நீங்க ஒரே காரியத்துல பல புதுமைகளை செஞ்சிருக்கீங்க. வரதட்சணை வேணான்ட்டீங்க, பரிசுகள் கூடாதுன்ட்டீங்க. எங்க ராமு கல்யாணத்துக்காக நாங்க ஏற்பாடு செஞ்சிருந்த தமிழ் மந்திரத்தை உங்க கல்யாணத்திலே அரங்கேற்ற சம்மதிச்சீங்க. படம்லாம் எடுத்தேன், படம் செய்தி எல்லாத்தையும் உடனே பேப்பர் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். தலைப்பு என்ன தெரியுங்களா? சீர்திருத்த தாய், நல்ல கொட்டை எழுத்துற. செய்தி என்ன தெரியுங்களா? கோட்டீஸ்வரி. என் பேரை மறந்து போச்சா? ஓ, கோட்டீஸ்வரி மீனாட்சி அம்மாள் தன்னுடைய மகளை சர்வசாதாரண குடும்பத்தில் பிறந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்து சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எப்படிப்பா? அப்படிலாம் வேணாயா, நான் சொல்ற மாதிரி போடு. மாப்பிள்ளை பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். சரி, இருந்தாலும் லட்சியத்துக்காக மிகவும் எளிமையாக வாழ்பவர், லட்சியவாதி. அப்படி போறியா? ஓகே ஓகே, டபுள் ஓகேமா. எப்ப நம்ம உண்மையை சொல்றது இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டோமோ? எப்படி போட்டா என்னமா? ஆமா, தம்பதிகளை எந்த ஊருக்கு தேர்ந்தெடுக்க அனுப்ப போறேன்னு சொன்னீங்கன்னா அதையும் பெருசா பிளாஷ் பண்ணிடுறேன். இங்கிலாண்டா, சுவிட்சர்லாண்டா, இல்ல ஐலண்டா? ஒரு லேண்ட் இல்ல, இங்கதான் எங்கயோ பக்கத்துல போறாங்களா. இதுதான் மாப்பிள்ளையினுடைய முடிவு. இங்க என்ன படபழனியா? லோக்கல்ல தேர்ந்தெடுப்பு கொண்டாட எடுப்படாதம்மா. பத்திரிகை நியூஸுக்கும் ஒரு கெட்டப்பே இருக்காது. சரி, நானே நியூஸ மாத்தி கொடுத்துக்கிறேன். அயல் நாட்டுக்கு சென்று தேர்நிலவு கொண்டாடுவது ஒரு போலி கௌரவம். நமது நாட்டு செல்வத்தை அயல் நாட்டிலே செலவு செய்வது ஒரு பாவ செயல். அதை கண்டிப்பதற்காக தான் மீனாட்சி அம்மாள் தன் மகளையும் மருமகனையும் உள்நாட்டிலேயே கொண்டாடுங்கள், தேர்நிலவை கொண்டாடுங்கள் என்று அறிக்கை விட்டுவிட்டார்கள். இதிலிருந்து அவர்களுக்கு தாய் நாட்டு பற்றி எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே போடியா? என் போட்டோ போடும்போது மட்டும் நல்ல பெருசா போடும். ஒரு குட் நியூஸ், இதுல மொத்தம் 60 எடுத்தேன். 59 உங்க போட்டோ, ஒரே ஒரு போட்டோ தான் தம்பதிகள். மேனேஜர், பராமரிப்புக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தா. அம்மா 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 அம்மா, லலிதா, உங்க மாமியார் சங்கரனை என்கிட்ட ஒப்படைக்கும் போது கூடவே இந்த பொட்டியையும் கொடுத்தாங்க. இந்த அம்மா வரப்போற மருமகளுக்கு கடைசி நேரத்துல எங்க அண்ணி எழுதின கடிதம் படியுமா? மகளே, உனக்கு நல்வரவு. இது பல சுமங்கலிகள் வாழ்ந்த வீடு. இங்கே நீயும் நெடுங்கால சுமங்கலியாக வாழ்வாய். என் மகனும் நீயும் லட்சிய தம்பதிகளாக விளங்குங்கள். உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தைக்கு பாட்டியின் நினைவாக இந்த சங்கிலியை அணிவித்து மகிழுங்கள். உன் அத்தை பார்வதி அம்மாள். பிறக்கும் தருவாயில கூட வரப்போற மருமகளுக்கு வாழ்த்து. பிறக்கப்போவும் சந்ததிகள் மேல சிந்தனை. அதுதான்மா குடும்ப பெண்களுடைய அழகு. தனக்காக வாழ்றது மிருக வாழ்க்கை, குடும்பத்துக்காக வாழ்றதுதான் மனித வாழ்க்கை. சரி சரி, ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. அம்மா, நீங்களும் எங்க கூட வாங்க. நல்ல பொண்ணுமா நீ. நீங்க கோயிலுக்கு போறதுன்னா நான் கூட வரலாம். நீங்க போறது தேர்நிலவுக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சங்கரா, லலிதாவை நல்லா கவனிச்சுக்கப்பா. Balu, this is for you. Oh, fantastic. Beautiful. I mean, what is it? Ita, this one. Oh, beautiful. I am pretty sure. Amma, this one. Hello, Lalitha. Hello, Shankar. Papa, Akka Vatanu, we all have presents for you. Ah, that's right. Here you are, sir. Ah, Dunhill pipe. Jolly good. Yeah, have it. Thank you. Presentation bangum kudadu kodukum kudadunu anniki maapra sonnare ipo avaru mattum vaangi nuttirukare idu enna nyayam Meenachi sammana illadavanga orthukku kodukku kudadunu avanga sonnanga kudumbathukkulleye kodukku kudadunu avanga sollaliye maaplaikku nalla vakkaalthu vaangringa nyayamna oorukonna namukkonna அப்படியே பரிசு வாங்குறதா இருந்தாலும் அவங்க தகுதிக்கும் வரவுக்கும் தகுந்த மாதிரி வாங்க வேண்டாம். அவங்க சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தாதே. மாப்பிள்ள முள்ளுல ரோஜா பூ இருக்குன்னு சந்தோஷப்படுறவன் தான். ஆனா ரோஜா பூல முள்ளு இருக்கேன்னு வருத்தப்படுறவங்க உங்க மாமியார். இதை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. பி ஃப்ரீ, என்ஜாய் யுவர் செல்ஃப். மாப்பிள்ள நீங்க அன்னைக்கு கல்யாண முறுக்குல இருந்தீங்க. என்னால உங்களோட சரியா பேச முடியல. இப்ப சொல்றேன், லலிதா மாளிகையில வாழ்ந்தவ, அவளால அந்த சாதாரண வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. நீங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த சந்திலே முந்திலே இருக்க போறீங்க? பேசாம இங்க வந்து எங்களோட வசதியா இருந்துருங்க. இங்க சௌகரியங்கள் இருக்கலாம், மரியாதை. ஐயோ அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்களும் இங்க வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு பாடத்துல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா கூட நான் உங்களே கேட்டுக்கலாம் இல்லையா? அதுக்கு மாப்பிள்ளை தேவையில்லை, டியூஷன் மாஸ்டர் போதும். அத்தா ரொம்ப கோமா இருக்கார் போல் இருக்காமா. தவிர அவர் எனக்கு ப்ரொஃபசர் வேற, அவர் கோபத்துக்கு நான் ஆளாக முடியாது. நானும் போறேன். மாப்பிள நாளைக்கு ரெண்டு குழந்தைக்கு தகப்பன் ஆகும்போது கையில ரெண்டு காசு வேண்டாம். நீங்க எங்களோட தங்கினீங்கன்னா உங்களுக்கு செலவு இல்ல, உங்க வருமானம் அப்படியே மிஞ்சும். லலிதா என் வருமானத்தை மிச்சப்படுத்துற கருவி, வாழ்க்கை துணை. தவறே லலிதா. என்னங்க இருந்துட்டு போகலாம். ஐம் சாரி லலிதா, நான் போறேன். என்னம்மா இது, அவர்கிட்ட கொஞ்சம் அன்பு பேசக்கூடாதா? குத்தி குத்தி பேசுறியே. உனக்கு நான் வேணும்னா அவருக்கு நீ மரியாதை காட்டித்தான் ஆகணும். அவருக்கு நீ வேணும்னா அவரும் எனக்கு மரியாதை காட்டித்தான் ஆகணும். ஆக்குறது வாத்தியார் வேற, இதுல ஜம்ப வேற. பாடி பாடி பாடி, என்ன நடந்தது? ஏன் இப்படி பதற? நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஓ, என் கணவர் இறந்துட்டாருன்ற செய்திதானே? போர் வீரர்கள், விமானம் ஓட்டுறவங்க, இவங்க இருக்கிறதுல அதிசயம் இல்லையே. இவ்வளவு பெரும் துன்பத்தை உங்களால எப்படி இவ்வளவு சுலபமா தாங்கிக்க முடியுது? பாலு, வருத்தப்படுறதுதான் எங்க குடும்பத்திலே கிடையாதுன்னு சொன்னேனே. இதுவரை கணவரோட 2 நாள் வாழ்வேன், அதை நினைச்சு நினைச்சு 15 நாள் சந்தோஷமா இருப்பேன். இனிமே வாழ்நாள் முழுவதும் அந்த சில நாள் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படும், அவ்வளவுதான். உங்களை ஒரு சாதாரண பொண்ணாவே என்னால நினைக்க முடியல. வருத்தம்னா இன்னதுன்னே தெரியாதவர் எங்க அப்பா, அவரையும் வருத்தப்படுத்தக்கூடிய செய்தி இது. அதனால இது நான் அவருக்கு தெரிவிக்கல. ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவருக்கு பிளட் கேன்சர் வியாதியா. அவர் இன்னும் 3 மாசம் தான் உயிரோடு இருப்பாரா. இன்னும் 3 மாசம் தானா? எனக்குதான் எல்லாம் 3 மாசமாச்சு. கடைசியா இருக்கிற 3 மாசத்தை அவர் இங்க வந்து என் கூடவும் தன் மாப்பிள்ள கூடவும் சந்தோஷமா கழிக்க போறதா லெட்டர் எழுதியிருக்காரு. 16ஆம் தேதி பிளைட்ல அவருக்கு வர்றாரு. ஐயோ, வந்த உடனே மாப்பிள்ள எங்கன்னு கேட்பாரு. கேட்பார். அதுக்குதான் என்ன பதில் சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் சமயம் பார்த்து உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீதான் என் கணவர்ன்னு அவர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்த போறேன். பாலு, உனக்காக நான் ஒரு நாடகத்தில் நடிச்சேன். இப்ப எனக்காக இந்த நாடகத்தில் நீ நடிக்கூடாதா? 3 மாசம்தான். நடிக்கிறேன் நடிக்கிறேன். தங்கச்சி, இந்த கேட்ட அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் வர்றேம்மா. காபி சாப்பிட்டு போலாமேப்பா. பங்களாவில நிறைய வேலை இருக்கு, இன்னும் ஒரு சமயம் வரும்போது சாப்பிடுறேம்மா. நான் வர்றேம்மா. அம்மா, டெல்லியில எனக்கு ஒரு 1 விட்ட மாமா இருக்காங்க, அவரும் மாமி இங்க வந்திருக்காங்களா? அவங்கள பாக்குறதுக்காக என்னையும் அவரையும் அம்மா சாயந்தரம் வர சொல்லிருக்காங்க. போயிட்டு வாங்கம்மா. அப்படியே அவங்கள நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வர சொல்லிட்டு வாமா. லலிதா, லலிதா, இத வந்துட்டீங்க. என்னது? ஊசி. சாரி. சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க, சாயந்தரம் காலேஜ்ல இருந்து எப்போ வருவீங்க? என்ன ஒரு 7:30 மணிக்கு வருவேன். ஐயோ, அதெல்லாம் ஐயா தனியா இருக்கும்போது சரி, இப்ப நடக்காது. சரிம்மா, உத்தரவு போடுங்க. எப்போ வர சொல்றீங்களோ அப்போ வர்றேன். இது இதாங்க இது. ஓ, தேங்க்யூ. கிளாஸ் எப்போ முடியும்? எல்லாம் ஒரு 5 மணிக்கு முடியும். அப்போ half an hour traveling time. 5:30 மணிக்கு எல்லாம் ப்ரொஃபசர் இங்க இருக்கணும். நான் அப்பவே சொன்னேனே, அம்மா உத்தரவு போடுங்க வந்துடுறேன்னு. கோட்டை மாட்டு மட்டுமா கண்ணு, இப்ப இத படிங்க. என்னது? அன்புள்ள இதுக்காக சீக்கிரமா வர சொன்னேங்கிறது இப்பதான் புரியுது. நீ போயிட்டு என்ன மட்டும்தான் வர சொல்லிருக்காங்கல்ல லலிதா. ஒரு இடத்துக்கு போய் அவமானப்படுறதை விட அங்க போகாம இருக்கிறதே நல்லது. யாருக்கோ மரியாதை கொடுக்கறதுக்காக நம்ம மரியாதையை இழக்க முடியாது. நானும் போல. ஐயோ ஐயோ. ஆல் ரைட் ஆல் ரைட், நானும் கூட வரேன். ரெண்டு பேருமா சேர்ந்து போலாம். ஓகே, தட்ஸ் எ குட் ஹஸ்பண்ட். Thank you darling. ஆரேடா மாமா, மாப்ளே இது எங்க அண்ணா, இது எங்க அண்ணி. மீட் மீட் செட். என் பொண்ணு மாப்பியும் லண்டன்ல இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நாள் தங்கிட்டு இருந்தேன். அதனாலதான் உங்க கல்யாணம் கூட என்னால வர முடியும். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்காருமா? வேற லக்கிங்க. மிஸ்டர் சங்கர், இப்பதான் உங்க மாமியார் சொன்னாங்க லண்டன்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்குதா. நாங்க லண்டன்ல இருக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நேரா உங்க கம்பெனிக்கே போய் பார்த்திருப்போம். ஆமா, அங்க என்ன பிசினஸ்? அது அது அண்ணா, மாப்பிளைக்கு அவர் சொந்த விஷயத்தை பத்தி யார் கேட்டாலும் பிடிக்காது. இன்னவே யூ ஆர் கரெக்ட். முதல் சந்திப்பிலேயே உங்களை நான் அப்படி கேட்ட தப்பா? மிஸ்டர் சங்கர், லட்சக்கணக்கில் உங்களுக்கு பணம் இருக்கு. இந்த ப்ரொஃபசர் வேலையை விடாம இருக்கீங்களே, நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். பணக்காரங்க வேலைக்கு போக மாட்டாங்க. சில பேர் வேலை கிடைச்சி பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டுருவாங்க. அப்படி இல்லை நீங்க. ஐ அட்மையர். நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சாரி, my wife voracious reader. நிறைய நாவல் படிப்பா. டெல்லியில தமிழ் நாவலே கிடைக்கிறது இல்ல. உங்க மாமியார் சொன்னாங்க நீங்க ஏதோ ஒரு தமிழ் புத்தகம் எழுதி இருக்கீங்க, அதுக்கு தங்க மெடல் கிடைச்சிருக்குன்னு. அது என்ன புத்தகம்? அது தங்க மெடலா? புத்தகமா? அண்ணி, ஒரு புத்தகம் 2 புத்தகமா இருந்தா ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்கதான் மாசத்துக்கு ஒரு புத்தகம் எழுதுறாங்களே, அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். இவங்க எழுதினோடனே மறந்துடுவாங்க. That means you are a great writer. மீனாட்சி, லண்டன்ல இருக்கிறப்ப அகாதா கிறிஸ்டின்னு ஒரு பெரிய நாவலாசிரியை சந்திச்சேன். அப்ப அவங்க எழுதுற நாவலை பத்தியே அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க இந்த நாவல் ரொம்ப நல்லா இருக்கு, யாரு எழுதுனாங்க என்னையே பார்த்து கேட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சங்கர் போல இருக்கு. எனக்கு நேரமாகுது, கூட பண்ணும். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள போறீங்கிறீங்களே. உனக்கு கொஞ்சமா மூளை இருக்கா? பெரிய லட்சாதிபதி, பெரிய நாவலாசிரியர், மாணவர் சேவைக்காக உழைக்கும் ப்ரொஃபசர், இதுக்கெல்லாம் ஏது டைம்? சங்கர், டெல்லிக்கு வந்தா என் வீட்டுல தான் நீங்க தங்கணும். இங்கிலாந்துக்கு போனா என் பொண்ணு வீட்டுல தான் நீங்க தங்கணும். இந்தாங்க அட்ரஸ். தேங்க்யூ. ஆமா, உங்க போன் நம்பர் என்ன? எனக்கு போன் கிடையாது. என்னது, டெலிபோன் கிடையாதா? ஐயா, என்னன்னா அது அவரு நம்மளதான் நினைச்சிட்டீங்களா? அவருக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் அவங்க வீட்டுல டெலிபோன் இருந்தா என்ன ஆறுது? ஜனங்க ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுவாங்களா? ஆனா பாவமே, பெரிய மனுஷங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் போயிட்டு வரேன். அம்மா, நானும் போறேன். நீ இருந்துட்டு வாமா. இல்ல, நானும் போறேன். வரேன் மாமா. ஓகே. என்னங்க கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். உடல் சுகமாவது. உடல் கொஞ்சம் நடுவில் வந்தால் உடல் சுகமாவது. பெண்ணின் சுகத்தை எண்ணித்தானே அன்னை மொழி சொன்னது. அன்னை மொழி சொன்னது இந்த விளக்கம் எதற்காக சொன்னேன் இன்று ஏதாவது. என்னப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்கணும் சார். இந்தாப்பா அந்த திருப்புளி எடு. டெலிபோனுக்கு ஏற்பாடு பண்ணது சொன்ன கோச்சுக்குவீங்க, சொல்லாம இருக்கவும் முடியல. எங்க அம்மா தான் ஏற்பாடு பண்ணாங்க. நினைச்சேன் வேற யாருக்கு இந்த எண்ணம் வரும். அவங்க வீட்டுக்கு போனா தான் என்ன அவமானப்படுத்தாங்கன்னா என் வீட்டுல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. இதுல என்னங்க அமைதி கேடு? இது சௌகரியம் தானே. காலையில நீங்க காலேஜுக்கு போனா அப்புறம் திரும்பி வர்ற வரைக்கும் உங்களோட பேச முடியறது இல்ல. இனிமே அப்படி இல்லையே. நான் எப்ப வேணா உங்களோட பேசலாம். நீங்களும் எங்க இருந்தாலும் என் கூட பேசலாமே. சௌகரியங்க சும்மா வர செலவு செய்யணும். இல்லன்னா வரவுக்கு மீறின செலவை சரி கட்ட பல குறுக்கு வழிகளை கையாள வேண்டி வரும். அதெல்லாம் பணக்காரங்களோட வழி. தேவைகளை சுருக்கி அமைதியா வாழறதா எளியவர்களோட வழி. ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருசுபடுத்துறீங்களே. நான் ஒன்னும் சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தல. நீதான் பெரிய விஷயத்தை சிறுசுபடுத்தி பேசுற. வேக சின்னதுதான், ஆனா அதுக்குள்ள ஒரு மரமே அடங்கியிருக்கு. கண்ணு ஒரு சின்ன அவயவம், ஆனா அதுதான் உலகத்துக்கு அத்தனை காட்சிகளையும் பார்க்குது. இந்த கருவியை ஒரு சௌகரியத்தின் சாதனமாக மட்டும்தான் நீ நினைக்கிறேன். தன்னுடைய அந்தஸ்தின் சின்னமா உங்க அம்மா நினைக்கிறாங்க. ஆனா நானும் நம்ம குடும்ப வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஆயுதம் நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ படிச்ச பள்ளிக்கூடமே வேற. அந்த பள்ளிக்கூடம்னு அவ்வளவு கேவலம் இல்ல. அங்க சில அறியாமைகள் இருக்கலாம், ஆனா அன்பு உண்டு, தியாகம் உண்டு. அந்தஸ்து மோகம் மேல் மட்டத்திலேயே கடைசி வரை வாழணுங்கிற தனியான தாகம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு உண்டு. இருந்தும் நடுத்தர வர்க்கத்துல நான் வாழ சம்மதிச்சாங்க. காரணம் அந்த அன்பு தான், அந்த தியாகம் தான். கணவருக்காக எந்த தியாகம் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த அம்மாவை, என் சொந்த அம்மாவை தியாகம் செய்ய மட்டும் என்னால முடியாது. என்னால மட்டும் இல்ல, எந்த பெண்ணால என்ன முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு தாய் தன் மகனுக்கு ஆசையோட செய்யற சௌகரியங்களை கணவரோட வரட்டு கௌரவத்துக்காக வேண்டான்னு சொல்லவோ, தாயின் மனசை புண்படுத்தவோ என்னால ஒரு நாள் முடியாது. எனக்கா வரட்டு கௌரவம்னு சொல்ற? வரட்டு கௌரவம் மட்டும் இல்ல, தாழ்வு மனப்பான்மை கூட. என் பெற்றோர்கள் பணக்காரர்கள், அவங்களுக்கு சமமா நீங்க இல்லைங்கிற ஒரு சிறு அழுக்கு உங்க உள்ளத்துல ஒரு மூலையில ஒளிஞ்சு கிடக்கு. நீ என்ன விமர்சிக்கிற? நீங்க மட்டும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனிதரா இருக்கணும்னு ஏன் விரும்புறீங்க? அது உங்க பலத்தை குறிக்கல, பலவீனத்தை தான் குறிக்குது. அம்மா நினைக்கிறாங்க. என்னங்க அவங்க போற வரைக்கும் உங்க கோபத்தை கொஞ்சம் ஒருக்கி வைங்களேன் பிளீஸ். ஒரு நாகரிகத்துக்காக லலிதா. என்னம்மா விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு டெலிபோன் கனெக்ஷன் குடுக்கறாங்கல்ல, அது பார்த்து போதான் வந்தேன். இந்த பருவா எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா கொடுக்கணும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ வரணுமாம்மா? ஆமா, இதெல்லாம் என்ன, ஏற்கனவே வீடு ரொம்ப அழகு, அதுல இந்த அவலட்சணம் வேறையா? அம்மா அவங்களுக்கு பரவாயில்ல, இதுலயே வாழ்ந்து பழகிட்டாங்க. உனக்காவது இதை திருத்தமா வச்சுக்கணுங்கிற அக்கறை வேண்டாம்? அதுவும் இந்த வீட்லயே வாழணுங்கிற தலைவிதி வந்த பிறகு ஏமா வருத்தம்? இப்பவே எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்த. எதையும் எடுக்க வேண்டாம், அதாவது இருக்கிற இடத்துல இருக்கணும். ஏமா அந்த டெலிபோன் அங்க வச்சு உனக்கு சௌகரியமா இருக்காது? நீ செய்யறது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கலம்மா. என்ன என்னமா பேசுறியே, அவங்க மனசு புண்படாதா? அவங்க நான் யாரு, அந்த அத்தையா? அவ இங்க இருக்கிறதே தண்டம், அவ நம்மளை கண்டு பயப்படணும், நீயே அவளை கண்டு பயப்படுற? உங்களை அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவங்க மனசு புண்படும், நீ கஷ்டப்படுறிய. இந்த வீட்டுல நீ வாழ்ந்த போட்டா உன்னை பெற்றவண்ணா என் மனசு புண்படாது? அம்மா வாழ்க்கை வாழ்ற இடத்துல இல்லம்மா, வாழ்ற முறையிலதான் இருக்கு. என் வாழ்க்கையில உனக்கு நிறைய அக்கறை இருக்கு, ஆனா அதுக்காக நீ எடுத்துக்கிற முயற்சி, அதை வெளிப்படுத்துற முறை எல்லாமே என் வாழ்க்கையை வளப்படுத்துறதா இல்ல. கிடைக்கத்தான் உதவி செய்யுதம்மா. என்ன 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 உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? படுத்துவாங்க படுத்துவாங்க, ஏன் படுத்த மாட்டாங்க? அருமை தெரியாதவங்க கையில பொண்ணை கொடுத்தா அப்படிதான் பண்ணுவாங்க. உன் தலையில நீயே மண்ணை வாரி கூட்டிட்ட. இரு நானே மாப்பிள்ளைய கேட்கிறேன். மாப்பிள்ள நான் உங்க வாழ்க்கையில தலையிடுறேன்னு நீங்க எடுத்தவங்க கஷ்டப்படுத்துறீங்களானே? அம்மா நான் அப்படியே சொன்னேன். நீ சும்மா, எனக்கு நீங்க ஒண்ணுதான் மாப்பிள்ளைய ஒண்ணுதான். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கோவமா தெரியும், ஆனா நான் சொல்றதே செய்யறது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். சமுதாயத்துல பலரும் போற்றக்கூடிய நிலையை நீங்க அடையணும். இன்னார் என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படணும், அதுதான் என் ஆசை. அது மட்டும் இல்ல, உங்க அத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குடும்ப பொறுப்பை தாங்கி போறாங்க? பழைய காலத்து மனுஷி, புது சமுதாயத்தினுடைய தேவையெல்லாம் நம்ம லலிதாவுக்கு தான் தெரியும். அவகிட்ட என்ன ஒப்புறீங்க? அவ படிச்சவ. வர 20ஆம் தேதி எங்க வீட்டுல ஒரு பெரிய விசேஷம். லலிதா அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி அன்னைக்கு 25 வருஷம் பூர்த்தி ஆகுது. நீங்க லலிதாவை கூப்பிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அவசியம் வரணும். இது எங்க அத்தை கிட்ட சொல்லுங்க, அவங்கதான் அந்த வீட்டுக்கு பெரியவங்க. அம்மாடி மாமியாருங்கிற மரியாதை கிடையாது, மனைவிங்கிற பாசம் கிடையாது. நீ பயந்து நடுங்குற பார்த்தா ஒரு வேலைக்காரியோட கேவலமா தான் இருக்கு. இதுக்காக அவனை கட்டி கொடுத்தேன். அம்மா நாங்க சந்தோஷமா தான் இருக்கும். இன்னைக்கு நீ வந்தனாலதான் இவ்வளவு குழப்பம். உன்னை கெஞ்சி கேட்கிற, இனிமே நீங்க வராத. என்னைய வர வேண்டாம்னு சொல்றேன்? நான் உன்னை பெத்தவடி பெத்தவ, அதனாலதான் சொல்றேன். எனக்காக எத்தனையோ தியாகங்களை நீ இதுவரைக்கும் செஞ்சிருக்க, கூடவே இந்த ஒரு தியாகம் செய்ய உனக்கு கஷ்டமா இருக்காது. என்ன நீ பெத்து இருக்கலாமா, ஆனா என் வாழ்க்கை இவங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எங்க விஷயத்துல நீ தலையிடாது. நாங்க எங்க முறையில நல்லாவே வாழ்வோங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. இல்ல நான் போறேன், ஆனா ஒண்ணு, உங்களை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்படி அந்த அத்தகாரி கால விழுந்து நான் கேட்பேன்னு நினைக்காது. மாப்பிள்ள உன்னை கூட்டிக்கிட்டு வராரா இல்லையான்னு நான் அன்னைக்கு பாக்குறேன். அப்பா காஃபி. ஏமா நான் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் போட்டோவையே பார்த்து இருந்தா மாப்பிள்ளை எப்ப பாக்குறது? அவருதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாருன்னு சொல்றேன். அப்பா யாராட்டும் போயிருந்தோம்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே மாப்பிள்ளைய பாத்துருக்கலாம்ல. அந்த பைலட் ட்ரெஸ்ஸோட அந்த பிளைட்ட விட்டு இறங்கி வரத பார்த்தாலே மாமனாருக்கு ஒரு திருப்தி தானே. நான் என்னப்ப செய்வேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. மாமா என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல போட்டோவுல நெஞ்சளவு தானே இருக்குது, கைகாலெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்தேன். இல்ல 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 அதுக்கு மேல கைய உதறவானா, கையில இருந்து ஒரு கை வந்துடும். மாப்பிள என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், எதுலயுமே சந்தேகப்படுவேன். நீங்க தான் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்கன்னு சொன்னாங்க, எதுக்காக சந்தேகப்படுறீங்க? எங்க அப்பா போலீஸ் உத்தியோகத்துல இருந்தவர், அவருடைய ட்ரைனிங் எனக்கு. அது மட்டும் இல்ல நான் நிறைய மர்ம நாவல்லாம் படிப்பேன். மாமா நீங்க இந்த மர்ம நாவல்லாம் படிக்க கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு. மாப்பிள பாருங்க, என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, வயசானவன் சொன்னீங்க எனக்கு கோபம் வராது, கெட்ட கோபம் வரும். மாப்பிள வயசுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்ல. 5 வயசுல ஒருத்தன் அழுது வடிகிறான், 50 வயசுல ஒருத்தன் சிரிச்சு மகிழறான். அவன் தேக பயிற்சி பண்றான தவிர யாரும் மனப்பயிற்சி பண்றது இல்ல. பரவாயில்லையே, நீங்க மர்ம நாவல்களை படிச்சாலும் வாழ்க்கை தத்துவங்களே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இல்லன்னா இன்னும் 3 மாசம் தாண்டா நீ உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லியும் நான் இவ்வளவு ஹாப்பியா இருப்பேனா? மாப்பிள இப்ப நீங்களே யாரப்பிள்ள இருந்து வந்து செத்து போறீங்கன்னு வச்சுங்க, அதுக்காக என் பொண்ணு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அது எனக்கு பிடிக்காது. என்னது 2 பேரும் பேரஞ்சமா நிக்கிறீங்க? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மாமா நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு தங்கறதுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக முந்தி இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு பெரிய வீடா பிடிச்சிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்க? இங்கதான் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன மாமா நீங்க அடிக்கடி பயமுறுத்திட்டே இருக்கீங்க. நீங்க அந்த வீட்டை காலி பண்ணி இருக்கப்படாது. ஏன் மாமா? நீங்க காலி பண்ணாம இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள நான் விசாரிச்சிருப்பேன், இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்காங்களா. அதை கெடுத்து விட்டீங்களே, இப்படித்தான் ஒரு நாவல். ஐயோ மாமா உங்க கூட பேசிட்டு இருந்தா நான் நாவல்ல மாட்டிக்கிறேன், நான் போய் ட்ரெஸ்ஸின் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. ஏன்பா சங்கர் முன்னெல்லாம் நம்ம கிளப் பக்கமே வரமாட்டான், ஆனா கொஞ்ச நாளாவே சாயங்காலம் ஆனா வந்துடுறான், ராத்திரி 10 மணி ஆனாலும் வீட்டுக்கு போறதே இல்லை. என்னப்பா விஷயம்? எல்லாம் நம்ம கேஸ் தான். வீட்டுல சம்சாரத்தோட ஒத்து வரல, வீட்டுக்கு போய் சங்கடப்படுவானேன்னு பொழுது எங்கேயே கழிக்கிறான். செகண்ட் மேட். ஓ ஐ எம் சாரி, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். கொஞ்ச நாளாவே உனக்கு குழப்பம் தான். நெக்ஸ்ட் கேம் ஆடலாமா? ஓகே. அம்மா மணி 10 ஆக போகுது, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவருக்காக காத்துட்டு இருப்பீங்க? நீங்க சாப்பிடுங்கம்மா. அவ சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டதாம்மா எனக்கு பழக்கம். 15 வருஷ பழக்கத்தை இப்ப மாத்திக்க முடியுமா? அவர் மட்டும் அந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டாரு. எப்பவும் 6 மணிக்கு வர்றவரு இப்ப கொஞ்ச நாள லேட்டா தானே வர்றாரு, அதுதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. அவர் சங்கரா சாப்பிட்டு மேல போப்பா. எனக்கு பசி இல்லாத தினமுமா பசி இல்ல. டே லலிதாவும் உனக்காக சாப்பிடாம இருக்காடா. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாமா, அவருக்கு என் மேல கோபம், அது சரியா போயிடும். சரியா போயிட்டா சந்தோஷம்தாமா. வாழ்க்கையே கெடுத்திருக்கு. நான்சென்ஸ். அந்த அம்மா தான் எனக்கு உபதேசம் பண்றாங்கன்னா நீயும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காதது ஒண்ணு இருக்குன்னா அது மத்தவங்க எனக்கு புத்தி போதிக்கிறது தான். போதிக்கிற அளவுக்கு நானும் மோசமானது இல்ல, உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. Yes, that is the modern trend. You are absolutely correct. We must improve the efficiency of students. Yes, we will do it. Good morning, sir. Good morning, Mr. Shankar. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எனக்கு பிறகு இந்த சீட்ல கல்லூரி தலைவராக இருக்கிறதுக்கு உங்க பேரை நானும் ப்ரொஃபசர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணோம். கல்லூரி ஸ்தாபகர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இன்னையில இருந்து நீங்க தான் பிரின்சிபல். ஓ, thank you sir, but I am a small man. No, you are modest. இதுல சின்னவங்க பெரியவங்கங்கிறதே கிடையாது. தகுதி உள்ளவங்களுக்கு தான் தலைமை. அதுதான் இப்ப நாட்டுல உருவாயிட்டு வர நிலைமை. கங்க்ராச்சுலேஷன். Thank you sir. Congratulations. Thank you. Come back. Thank you. நான் எடுக்கிறப்ப அந்த ஸ்மோக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முடியுமா சார்? இஷ்டப்பட்ட ஒழுங்க பரவாயில்ல. அம்மா 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 சீக்கிரம் ஆயிடுயா. லலிதா, சங்கரை இன்னும் வரலையம்மா. எவ்வளவு நேரம் தான் அவனுக்காக காத்துட்டு இருப்பேன். நீ புறப்படு, அவன் வந்ததும் நான் சொல்றேன். இல்லம்மா, அவர் இல்லாம நான் தனியா போறதில்ல. எனக்கு என்ன பெருமை, அவருக்கும் தான் என்ன பெருமை. நான் போகலம்மா. லலிதா, கல்யாணமாகி 25 வருஷம் சீரும் சிறப்புமா, எல்லா செல்வங்களோட ஒரு தம்பதிகள் வாழ்றது சாதாரண காரியம் இல்லம்மா. அப்படிப்பட்ட பாக்கியம் உன் சொந்த அப்பா அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய அடையாளமா நடக்கிற இந்த விழாவில வீட்டுக்கு மூத்த மகன் நீ இல்லாம எப்படிம்மா? இதோ நீ புறப்பட, இதே உன்னுடைய பரிசா உங்க அப்பா அம்மாவை கொடுத்துட்டு வாம்மா. எடுத்துக்கம்மா. இது யாருதம்மா? என்னுடைய தான், எங்க அப்பா சங்கரம் தாத்தா கொடுத்தது. வேண்டாம்மா, இது என்னுடையதாச்சு, விலையை உயர்ந்ததாச்சேன்னு நீ தயங்க இல்லம்மா. லலிதா, உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா. அதோட இதுவும் இந்த வீட்டு பொருள் தான். அங்க யார் யாரோ என்னென்னமோ பரிசெல்லாம் கொண்டு வருவாங்க. நீ சும்மா போறதும் தவறு. சாதாரண பரிசுகளை கொடுக்கறதும் பெருமை இல்லை. அதோட அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க ஒரு பரிசு கொடுக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் வராதுமா? அம்மா, உங்களுக்கு என்ன எவ்வளவு வந்து லலிதாமா இன்னும் வரலையம்மா. அவ என் மகள் அமைச்சிருந்தா வந்திருப்பா. இப்போ ஒரு வாத்தியாருடைய மனைவி தானே, மாச கடைசி கையில பணம் இருந்திருக்காது. வெள்ளி விழாவுக்கு வரும்போது வெறும் கையோட வர முடியுமா? அதனாலதான் அவரும் வரல, அவளையும் வரவில்லை. உனக்காத்தானா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏமா இவ்வளவு நேரம்? ஆமா, சங்கர் வரல இல்லம்மா, அவருன்னு வீட்டுக்கே வரல. இந்த உங்க வெள்ளி விழாவுக்கு உங்க மாப்பிள்ள கொடுத்த தேங்க்யூ. எக்ஸ்பென்சிவ் பிரசன்ட். வயலுக்கேசா? ஆமா, மாச கடைசி ஒரு ஏழை வாத்தியாரால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச பரிசு இதுதான். என்னமா லலிதா, உனக்கு சங்கருக்கு எங்க பரிசு. தேங்க்யூ அக்கா. உனக்கு எடுத்த சேலை ஏன் செலக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நோ நோ, இப்பவே கட்டிக்கணும், இல்லன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன். டூ டூ இட்னா கட்டிக்கிறேன். என்னம்மா லலிதா, வந்திருக்கவங்க கூட புருஷ மனைவியா ஜோடி ஜோடியா வந்திருக்காங்க. வீட்டுக்கு மூத்தமாக தனியா வந்திருக்கியே. அவருக்கு காலேஜ்ல நிறைய வேலை, கொஞ்ச நாளா நைட்ல லேட்டா தான் வர்றாரு. அப்படியே நீ நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. உன் புருஷன் சாயந்தரம் நேரம்லாம் நப்லதான் இருக்காராம். என் தம்பி சொன்னான். சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது. சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது, வாழ்நாளெல்லாம் வளமானது இவர் வாழ்வுதான். வாழ்வென்பது சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது. தீபத்தில் ஒன்று, கற்பூரம் ஒன்று எரிகின்றது இங்கே ஒன்றாக நின்று. தீபத்தில் ஒன்று, கற்பூரம் ஒன்று எரிகின்றது இங்கே ஒன்றாக நின்று. எல்லாமும் கோயில், எல்லாமும் தீபம், எரிகின்ற தீபம். சிலர் கண்ட லாபம் எரியாத தீபம், சிலர் செய்த பாவம். நாயகன் நாயகி பாவம் காண்பது கோவிலில் காண்கின்ற காட்சி. நான் அதை கண்டேன், வேறதை சொல்வேன் தடுக்கின்றதே மனசாட்சி. சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது. வீட்டுக்கு வீடு தாகங்கள் உண்டு, வாழ்கின்ற வாழ்வில் ராகங்கள் உண்டு. ஆனந்த ராகம் பாடுங்கள் இன்று, ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று. ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று இருவரின் கண்களை சந்திக்க வைப்பது இறைவனின் நாடக லீலை. இடையினில் வருகின்ற நன்மையும் தீமையும் மனிதர்கள் செய்கின்ற வேலை. என்றும் வயதாவதில்லை, உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை, உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை. வானத்து சந்திரன் அங்கிருந்தால் தான் இத்தனை காவியம் உண்டு, வாழ்கின்ற வாழ்வினில் அன்பிருந்தால் தான் வெள்ளி விழாக்களும் உண்டு. சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது, வாழ்நாளெல்லாம் வளமானது இவர் வாழ்வுதான். வாழ்வென்பது I'm sorry, Lalitha. உன் கூட வராததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். குடும்ப வாழ்க்கைக்கு படிப்பறிவு போதாது, அனுபவ அறிவு தேவை. அத்தை சொன்னப்பறதான் அது எனக்கு புரிஞ்சுது. அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரே கோலாகலமா இருந்திருக்கும். நான் ஏன் வரலன்னு கூட எல்லாரும் உன்னை கேட்டு தொந்தரவு பண்ணிருப்பாங்க. இல்ல லலிதா, உனக்கு கோபம் வர்றது இயற்கை. ஆனா இது கோபப்பட வேண்டிய நாள் இல்லை, கொண்டாட வேண்டிய நாள். நம்ம வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய திருப்புமனை. ப்ரொஃபசர் சங்கர் இன்னையில இருந்து பிரின்சிபால் சங்கர். கம் ஆன், கங்க்ராச்சுலேட் மீ. இப்பதான் புரியுது உங்க குழவுக்கும் படுக்கறை அலங்காரங்களுக்கும் என்ன காரணம். காலேஜில் சேர்ந்து 8 வருஷம் ஆகல, அதுக்குள்ள இந்த பதவி கிடைச்சது பெரிய சாதனை. 8 வருஷ சாதனைக்கே ஒரு கொண்டாட்டம்னா என் பெற்றோர்களுடைய 25 வருஷ சாதனைக்கு எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடணும். அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்ல, ஆனா உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள மட்டும் உங்களுக்கு ஒரு ஆள் தேவை. தேடுறீங்க, கிடைக்கல. கடைசியா 10 நாளா ஒதுக்கி வச்சிருந்த மனைவியாவது பயன்பட மாட்டாளான்னு அவளை உற்சாகப்படுத்த முயற்சிக்கிறீங்க. இது தேவையா? கொண்டாட்டம் எல்லாம் ஆடம்பர வழி, அடக்கம்தான் அமைதியான வழி சொன்னீங்களே, இப்ப உங்க வழி என்ன? என் வழியில மாறுதல் இல்ல, உன் வழியில தான் மாறுதல் இருக்கு. கணவனுடைய முன்னேற்றத்துல உனக்கு அக்கறை. கணவரா இருக்கிற ஒரே காரணம் போது கணவர்கிட்ட மனைவி அன்பு செலுத்த. ஆனா அந்த கணவன் மனைவி உறவு ஒரு வழி பாதை. தன்னை மதிக்கிற கணவனைத்தான் ஒரு மனைவி துதிப்பா. மிதிக்கிற கணவனை ஒத்தி துதிக்கிறாள்னா அது வெறும் நடிப்பு, கையால் ஆகாத, என்னால முடியாது. லலிதா, வேகத்துல நீ ஏதோ பேசுற. பேச மட்டும் செய்யல, பொது இடத்துல என்ன உதாசீனப்படுத்தி தனிமையில கொஞ்சம் ஒரு கணவர் தேவையான சிந்திக்கவும் செய்யறேன். சொல்ல போனா இந்த நாக்காளிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீங்க சௌகரியமா வாழ்றதுக்கு இது ஒரு கருவி, நானும் ஒரு கருவி. என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமாயிடுன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உங்களை தேடி வந்தது உணவுக்காக இல்ல, உடைக்காக இல்ல, சரீர இன்பத்துக்காகவும் இல்ல, மேலான அன்புக்காக, அதையும் விட உயர்வான கௌரவத்துக்காக. லலிதா, you must be happy. இந்த சந்தோஷமான நேரத்தை வீணாக்காதே. வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்கிற நீங்க எவ்வளவு கேவலமான மனிதர். என்னை நானே தான் தர முடியுமே தவிர நீங்களும் எடுத்துக்க முடியாது. நான் உங்கள சரி பாரு, மிச்சம் மீறி இல்லை. ஆங்கிலத்தை சொல்ல போனா பெட்டர் ஹாஃப், சிறந்த பாதி. ஆனா உங்க அகராதில மறந்த பாதி. இதுக்கப்புறம் you are not my better half, you are my bitter half, bitter half. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. லலிதா, இப்படி உட்காருமா. இவ்வளவு நாளா அவன் மேல கோவமா இருந்தான், இப்ப நீ அவன் மேல கோவமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. லலிதா, இது தனியா படுக்க வேண்டிய பருவம் இல்லம்மா, துணையோடு படுக்க வேண்டிய பருவம். ஆண்கள் கோவமா இருக்கலாம், ஆனா பெண்கள் தான் தனிஞ்சு போகணும். தனிஞ்சு போறேம்மா, உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். லலிதா, முதல்ல இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா. காஃபி காஃபி ஆறி போயிடும். இந்த காஃபி நான் போட்டதில்லை, அத்தை போட்டாங்க. sorry. Never mind. மாப்பிள்ள, ரொம்ப அநியாயமா ஆடுறீங்க நீங்க. எனக்கு தேவையான ஒரு சீட்டை பிடிச்சு வச்சுட்டு விடமாட்டேங்கிறீங்க. அதை நீங்க போட்டீங்க, நான் குழைச்சேன். அது என்ன ஆட்டம், அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இப்படிதான் ஒரு நாவல்ல பாருங்க. ஐயோ, உங்களுக்கு எந்த கார்டு வேணும்? போர் ஸ்பேட் தான். அப்பாடா, ஆஹா, வா வா வா. என் மாப்பிள்ளை என்னாலும் மாப்பிள்ளை தான். அப்பா ஜெயிச்சேன். மாப்பிள்ளை, நீங்க இதுக்கு காசு கொடுக்க வேணாம். இப்ப முதல்ல நான் கவிஞரை கண்ணதாசனை பார்க்கணும். ஏன் அவர்கிட்ட நாவல் சொல்லுவா? என்ன உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை? அவரு தானே எனக்கு குரு. நீங்க கவிதை வர எழுதுவீங்களா? அப்பா, நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ, ரெண்டு பேரும் அவசர கொடுக்கீங்க. நான் அப்படியா சொன்னேன்? இப்போ தொழிலதான் ஒருத்தர் குருவா இருக்க முடியுமா? புத்திமதி சொல்ற ஒரு குருவா இருக்கப்படாதா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன், கவலைப்படுவேன். அப்போ கவிஞர் கண்ணதாசன் பாடுறாரு, போனா போட்டும் போடா, பூமியிலே பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா யாரா போடா, அப்படியான்னு மரியாதை குறைவா பாடுறாரு. அந்த பாட்டை கேட்ட நாள்ல இருந்து பயப்படுறத விட்டேன், கவலைப்படுறத விட்டேன். அப்புறம் பாருங்களேன், படிப்படியா முன்னேற்றம் தான். தினசரி பொருள் தான், புகழ் தான், காசு தான், பணம் தான். அப்படி என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தின அந்த கவிஞர் கண்ணதாசனை பார்த்து ஒரு நன்றி சொல்ல வேணாமா? காசு பணமா கொடுக்க போறேன், இவ்வளவுதானே. மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன ராத்திரி 10 மணிக்கா பாக்கணும்னு சொன்னதே 10 மணிக்கு தானே? சரி, அப்ப இன்னொரு ரவுண்டு போடுங்களேன், ஒரு நாளைக்கு பாத்துருவான். மாப்பிள்ள, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லுங்க. நீங்க என்ன புருஷம் கொண்டாட்டி தானா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம். என்ன உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தேகம்? என்ன என்ன மாப்பிள்ள, கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகல, இதுல 15 நாள் மேல பறக்குறீங்க, 2 நாள் வீட்டுல இருக்கிறீங்க, அதுல 1.25 நாள் ஏன் கூடவே இருக்கிறீங்க. ஒரு புருஷம் கொண்டாட்டியா தன்னந்தனியா ஹாப்பியா பிரியமா இருப்போங்கிறது இல்லையே. அப்பா, நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு. ஆமா, நீங்க எங்க கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாள நாங்க விட்டுற முடியும். என்ன நீங்க கவனிக்கலனாலும் கவலை இல்லப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஹாப்பியா இருந்தீங்கன்னா அதே எனக்கு போதும். புறப்படுங்க புறப்படுங்க புறப்படுங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு முதல் இரவு. என்ன பொறுத்தவரை முதல் இரவு. புறப்படுங்க புறப்படுங்க. இப்படித்தான் மாப்பிள்ள ஒரு துப்பறிய நாவல்ல. சரி 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 சரி, நாங்க புறப்படுறோம். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். விளையாட்டு பிள்ளைங்க அப்பா. நிஜமாவே ஒரு நாவல்ல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை படிச்ச மாதிரி. என்ன நாவல்? தட் மேன் ஃப்ரம் மலேரியா. ஏன் கதவை தாப்ப போடுறீங்க? கணவன் மனைவி படுக்கறையில் இருக்கும்போது தாப்ப போடுறதா வழக்கம். கணவன் இல்லையே, நானும் மனைவி இல்லையே, இருந்தாலும் நாம போடுற வேஷத்தை ஒழுங்கா போட வேண்டாமா? எங்க அப்பா ரொம்ப கட்டிக்காரு. ஒரு சின்ன விஷயம் கிடைச்ச போதும் அது குருவி ஆராய்ச்சி உண்மை கண்டுபிடிச்சிடுவாரு. ஆமா ஆமா, நிறைய துப்பறிய நாவல்கள் எல்லாம் படிக்கிறாங்க. ஏன் நிக்கிற, இங்க வந்து படு. ஐயோ, பக்கத்துலயா? நீங்க ஒரு பெட்ஷீட் கொடுங்க, நான் தரையிலேயே படுத்துக்கிறேங்க. ஏன், உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக அதை இப்படி சோதிக்கணுமா? இப்ப நீ இங்க வந்து படுக்கல, எனக்கு கெட்ட கோபம் வரும். இது பாருங்க, ரொம்ப வற்புறுத்துறீங்கன்னா நான் அப்புறம் வெளியே ஓடிடுவேன். ஆமா, அப்பதான் 3 மாசத்துக்கு பிறகு சாக போறேங்க அப்பா. இப்பவே செத்து போயிடுவார். நீ ஒரு கோழை. இப்படி திரும்பி படு. முகம் அப்படி இருக்கு, கொஞ்சம் சிறிய பாருங்க. நீங்க ரொம்ப அளவுக்கு நெஞ்சு போறீங்க, நல்லா இல்லைங்க. பாலு, உன்னை பக்கத்துல படுக்க சொன்னதுக்கும் இப்ப சிரிக்க சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. மலையாள ஒரு ஜாதி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கல்யாணமான தம்பதிங்க முதலிரவு சந்தோஷமா கழிக்கிறாங்களா இல்லையான்னு அவங்களை பெத்தவங்க சாவித்வாரம் வழியே பாப்பாங்களா. இப்போ எங்க அப்பாவும் அப்படி பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதை ஏங்க நீங்க முதல்லயே சொல்லல? சொல்லிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நைட் பாட்டை பாடி அப்படியே ஒரு கலகலப்பை ஏற்படுத்திருப்பேனே. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. என்னம்மா தோர குருவி எங்கே போறேன் நீ நழுவி, கட்டு கட்டான பூங்குந்தல் அருவி மெல்ல கொட்டட்டும் என்னை தழுவி. என்னம்மா தோற குருவி எங்கே போறேன் நீ நழுவி, கட்டு கட்டான என்ன எப்படி எல்லாம் தண்டிக்கலாங்கிற எண்ணம் தான் இப்ப உங்க உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு. யாரையும் தண்டிக்க வேணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. தண்டனை நேரடியா தான் இருக்கணுங்கிறது இல்ல, மறைமுகமாவும் இருக்கலாம். கணவர் கஷ்டப்படுறதை பாக்குறத விட ஒரு மனைவிக்கு வேற தண்டனை வேணுமா? நானே உங்க நிழல் தானே, வெளிச்சமும் பொருளும் உள்ளவரை நிழலும் இருக்கத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. ஏன் முடியாது? தூங்குறதுக்கு மட்டும் தான் இப்ப நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். அதையும் நிறுத்திட்டா? உயிரோட இருந்தா தானே நோய் வரும். உயிரையே விட்டுறேன்னு யாராவது சொன்னா அதுக்கு பேர் கெட்டிக்காரத்தனம் இல்ல. அப்போ நான் சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்? நான் ஒரு பைத்தியக்கார அப்படித்தானே? இல்ல, உங்ககிட்ட அந்த எதிர்பார்க்கிற நான் தான் ஒரு பைத்தியக்காரி. லலிதா, நான் வாழாம இருக்கிறது போதாதா? உனக்கும் அந்த துன்பம் வேணுமா? அன்பான கணவர் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா அன்பான மனைவிகளா நாமாவது இருக்கக்கூடாதா? லலிதா, இந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் அவங்கிட்ட கூட என்னங்க கதவு தருங்க. நான் தான் உங்க லலிதா. கதவு தருங்க, நல்ல பிள்ளைல கதவு தருங்க. என்னங்க கதவு தருங்க. என்னங்க என்னங்க கதவு தருங்க. லலிதா, என்னம்மா இது பேக் பண்ற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேம்மா. லலிதா, கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பூசல்கள் வரத்தா செய்யும். ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல பெண்கள் பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாதும்மா. வீம்பு பாராட்டி போனா பூசல்கள் சண்டையா மாறிடும், பிளவுகளாவும் போயிடும். என்னால அனுசரிச்சு போக முடியும், அடிபடிஞ்சு போக முடியும். ஆனா அவமானப்பட முடியாதுமா. குடும்பத்துக்குள்ள மான அவமான உணர்ச்சிகளே இருக்க கூடாதுமா. அந்த சிந்தனை இருக்கிற வரையில அவங்க புருஷ மனைவியாவும் இருக்க முடியாது. இது தத்துவம் வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாது. லலிதா, நீ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் நிஜமாவே நீ என்ன அம்மான்னு நினைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அது வெறும் வார்த்தைன்னு. அம்மா, நீங்கள அப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா, நீ என்ன அம்மாவா நினைச்சிருந்தா என்னை விட்டுட்டு போவியா? அம்மா, உங்களை விட்டு நான் போகல, போலம்மா. இது போதுமா, இது போதும். என் நம்பிக்கை வீண் போகலம்மா. டெலிபோன் மணி அடிக்க, யாருன்னு பாருமா, நான் கீழே போறேன். ஹலோ. ஓ, அம்மாவா? என்னம்மா? கார் அனுப்புறேன், உடனே வா. அப்படியே ஒரு வாரம் இங்க தங்குற மாதிரி வா. என்னம்மா, என்ன விஷயம்? பிறந்த வீட்டுக்கு விஷயம் இருந்தாதான் வரணுமா? நீ என்ன பண்ணுவே? உனக்கு தான் சுதந்திரமே இல்லையே. இல்லம்மா, இப்ப கூட அங்க வர்றதுக்காகத்தான் பேக் பண்ணி ரெடியா இருந்தேன். அவர் அத்தை தான் சொன்னாங்க, ஏன் போற இங்கே இருன்னு. நானும் சரின்னுட்டேன். மறுபடியும் போறேன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுமா. லலிதா, கொஞ்சம் இங்க வாமா. கொஞ்சம் இருமா, கீழே அவர் அத்தை கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அத்தை அத்தை ஏன் தான் அப்படி வளர்க்கண்டு நடுங்கிறாளோ? வாமா. என்னம்மா? லலிதா, சாரதா அக்கா அவங்க மகனுக்கு அவசரமா தந்தி கொடுக்கணுமா, கொஞ்சம் எழுதி கொடுத்துருமா. அம்மா, மேல போன்ல எங்க அம்மா இருக்காங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன், சொல்றீங்களா? சரிம்மா. உங்க மகன் பேரு என்ன? டிஎன் சண்முகம். டிஎன் சண்முகம், ஆமா. லலிதா, மறுபடியும் சொல்றேன், மாப்பிளைக்கு அம்மாவா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படலாம். இவ அந்த வீட்டுல எப்பவோ பிறந்தவ, புருஷனை பரதேசியா போக விட்டவ, வாழா வெட்டி. இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு பொண்ணுங்கிற தலைவதி உனக்கு கிடையாது. நீ மீனாட்சி அம்மா மக, நீ ராணியை போல வாழ வேண்டியவ. அவளை பத்தி நீ கவலைப்படாது. நான் உன்னை இங்க வர சொன்ன காரணம், நம்ம பாலுவுக்கு நல்ல இடத்துல ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. அவங்க எல்லாம் நாளைக்கு இங்க வர போறாங்க. அவங்க எல்லாம் வரும்போது நீ இங்க இருந்தன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். நானு லலிதா இல்லம்மா, சங்கரோட அத்தை. காரை அனுப்பிச்சு வைங்க, லலிதா வருவா. அம்மா, அம்மா, உன் தம்பிக்கு கல்யாணம் பேசி யாரோ வராங்களா? உங்க அம்மா உன்னை அனுப்பி வைக்க சொன்னாங்கம்மா, புறப்படு. பாலுக்கா கல்யாணம்? ஹேப்பி நியூஸ் அம்மா, ஹேப்பி நியூஸ். என்னங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன். முதல்ல போகணும்னு நினைக்கல, ஆனா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் கேட்டா நீங்க கூட சந்தோஷப்படுவீங்க. நீங்களும் என் கூட வரைய சொல்லுவீங்க. இது நான் படிக்கிறாரு, இங்க யாரும் வந்து என்ன தொந்தரவு செய்யறது எனக்கு பிடிக்காது. நான் யாரோவா? இந்த வீட்டுல நான் வரக்கூடாத இடம் கூட உண்டா? உங்க மனைவி இல்லையா? கணவன் மனைவிங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் வெறும் லேபிள் தான். அந்த லேபிள் காத்தா இப்ப நாம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம். ஒரே வீட்டுல இருக்கிறது வேற, அந்யோன்யமா இருக்கிறது வேற. இனிமே நீ எங்க வேணாலும் போகலாம், எப்ப வேணும்னாலும் போகலாம். இனிமே எதுக்கு என்னுடைய அனுமதி உனக்கு தேவையில்லை. கணவன் மனைவிங்கிறது இனிமே காட்சி மட்டும்தானா? உறவில்லையா? சொர்க்கம் இவ்வளவு சீக்கிரம் நரகமா மாறிடுமா? மாப்பிள, நீங்க ரொம்ப மோசம். என்ன மாமா அது? ஏதாவது ஒரு வெடிகுண்ட தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பின்ன என்ன மாப்பிள, என் சொத்தை பூரா உங்க பேர்ல எழுதி வச்சுட்டேன். அதுல ஒரு பகுதியை தருமம் பண்ணுங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க என்ன கருமியா? மாமா, இது உங்க மகவாணியை சேர வேண்டிய சொத்து. சரி, நீங்க எனக்கு எழுதி வச்சதா எனக்கு பிடிக்கல. சரி, நீங்க பார்த்து யாராருக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே ஒரு செக்கில கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். மாப்பிள, வாணி 3 மாசம் படிச்ச காலேஜுக்கு 3 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன். வெரி குட், தேங்க்ஸ். எங்க காலேஜுக்கா? உங்க காலேஜா? அது எப்படி? அது அதான் வாணி படிச்ச காலேஜ். வாணி வேற நான் வேறயா? அதான் எங்க காலேஜ். ஆமாப்பா. ஏத்த இருட்டது கூட தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டப்பா. சங்கரா, நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஊருக்கா? எந்த ஊருக்கு? நான் வாழ்க்கப்பட்ட ஊருக்கு. எனக்குன்னு ஒரு புகுந்த வீடு இருக்கு இல்லையா, நிச்சயம் இருக்கிற கொஞ்ச காலத்தை அங்க கழிக்கலாம்னு பாக்குறேன். ஏத்த உங்க மனசு புண்படும்படியா யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க மறக்கிறீங்க. மறந்து போன ஊரு, கூடாதுன்னு ஒதுக்கி வச்ச வீடு, இதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா நிச்சயமா இங்க ஏதோ நடந்திருக்கு. அதுதான் மீராஜா, நீங்க சும்மா இருக்கு மனசு கேட்கலையேம்மா. சங்கரா, இந்த மகாலட்சுமி போய் உன் மாமியா வாழா விட்டு புருஷனை பரதேசியா போக விட்டவன் அப்படி எப்படின்னு கண்டபடி போல திட்டிருக்காப்பா. ஓஹோ, அவங்க என்னத்தான் கஷ்டப்படுத்துறாங்கன்னா இப்ப உங்களையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்களா? ஏத்த அவங்க என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? இது உங்க வீடு இல்ல சங்கரா. அவங்க என்ன நோக்கத்தோடு சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் புகுந்த வீட்டுல வாழ்றதுதான் பெண்களுக்கு பெருமை. Sometimes the things happen for the good. Definitely, definitely. Otherwise people never meet, you know. Sure, sure. பொண்ணு அமெரிக்காவில படிச்சுக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை எப்ப பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாரோ உடனே சொல்லுங்க, அமெரிக்காவில இருந்து வரவழைக்கிறேன். பாலு, நீ என்ன சொல்ற? பொண்ணை வரவழைப்போமா? இல்ல நீயே அமெரிக்காவுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துறியா? அதெல்லாம் என்னத்துக்கு, அம்மா தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணை பார்த்திருக்காங்களே. அம்மாக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. மீனாட்சி, அப்புறம் என்ன பேச்ச உறுதி பிடிச்சிருவோமா? சரிங்க. என்னம்மா, சங்கரோடைய அத்தை ஊருக்கு புறப்பட்டு போறாங்க. இதெல்லாம் அவங்க சொந்தமான நகையா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் இப்ப கொடுத்து அனுப்புறாங்க? அவங்க இனிமே இங்க வரவே மாட்டாங்களா? வரமாட்டாங்களா? எப்ப புறப்பட்டாங்க? இப்பதான் வீட்டை விட்டு புறப்பட்டு போறாங்க. இன்னொரு ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அவங்க போக கூடாது. நான் போக விட மாட்டேன். நான் போக விட மாட்டேன். எங்க? அத்தை எங்க என்ன? நான் சொல்றது காதுல விழல? காதுல விழுகுது, கருத்துல விழல. உண்மை. யாருடைய சுக துக்கங்களுக்குமே இடமளிக்காத அருமையான உள்ளமாச்சே உங்க உள்ளம். அங்க யார் குரலும் விழாது. ஆனா நீங்க பதில் சொல்லாம நான் விட மாட்டேன். அத்தை எங்க போனாங்க? ஏன் போனாங்க? உங்க வரட்டு கௌரவத்துக்கு அவங்களையும் பலியாக்கிட்டீங்களா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் உங்க மனைவி. பரிதாபம். அந்த உறவை நாம ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. வளர்த்து காலமெல்லாம் கட்டி காத்த அந்த அத்தையே விட கொடுத்து அனுப்பிட்டீங்களே. மனைவிங்கிற ஞாபகத்துக்கு விட கொடுக்கிறதா உங்களுக்கு சிரமம்? உங்களுக்கு அத்தை தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க எனக்கு ரொம்ப தேவை. அவங்கள பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. வேற யாரையும் விட என்ன அதிகமா நேசிச்ச ஒரு மனித உயிர் அவங்கதான். எஸ், அவங்க உன்னை நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் உன் மேல உள்ள அன்பு அல்ல, ஏன் மேல உள்ள அன்பு. பசுவுக்கு ஆகாரம் கொடுக்கிறது பசுவுக்காகவா? அது தர்ற பாலுக்காக. என் வாழ்க்கையில அவங்களுக்குள்ள அக்கறை, எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணுமேங்கிற ஆவல். அத்தை உன்னை ஆதரிச்சாங்க. அது அன்பா எடுத்துக்கிறதோ உரிமையை கொண்டாடுறதோ அதிகப்படுத்திக்கிட்டோம். போய் என் மேல உங்களுக்கு தான் அன்பு இல்ல, மத்தவங்களுக்குள்ள அன்பையுமா மறைக்கணும்? அதுல ஒரு இன்பமா? புகுந்த வீட்டுல வாழ முடியாத அந்த அத்தையே பிறந்த வீட்டுல சகல மரியாதைகளோட வச்சுக்கிட்டு இருந்த எனக்கு அவங்க பேர்ல அன்பு இல்ல, உனக்கு மட்டும்தான் அன்புன்னு சொல்றியே, இது என்ன நியாயம்? பல வருஷங்களா இந்த வீட்டுல இருந்தவங்க நீ வந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே இந்த வீட்டு விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? அப்படின்னா நானா பொறுப்பு? அந்த அன்பு தெய்வத்தை நானா விரட்டுறேன்னு சொல்றீங்க? நீ விரட்டினா என்ன, உங்க அம்மா விரட்டினா என்ன? போய் அபாண்டமா பழி சுமத்துறீங்க. இந்த வீட்டு சாவிய அவங்க கிட்ட இருந்து வாங்கி உன் கையில ஒப்படைக்கணும்னு உங்க அம்மா தலைகளை நின்னது எனக்கு தெரியாதா? இல்ல உனக்கு தான் தெரியாதா? அவங்க ஆசைப்பட்டது உண்டு, ஆனா அதை நானே தடுத்திருக்கேன். அதுக்கு இதுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இல்ல. குற்றவாளிங்க குற்றத்தை ஒப்புக்கொள்றது இல்ல. என்ன குற்றவாளி சொன்னீங்க? குற்றங்களை பத்தி சிந்தனையே இல்லாதவனா, தெரிந்த மனம் உள்ளவனா? ஆணவம், அலட்சியம், அகம்பாவம் அத்தனையும் சேர்ந்த மொத்த வடிவல்லீங்க. மௌனம், சுடுதொற்கள் இதெல்லாம் உங்களுடைய ஆயுதம். அடுத்தவங்களை புண்படுத்தி மகிழ்றது உங்களுடைய தொழில். இந்த வீட்டுக்கு நாடி எடுத்து வச்ச நாளா என்ன நீங்க அனுவடுவா சித்திரவதை செய்றீங்க? அந்த கொடுமை என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது. நீ கிழிச்சது இந்த சட்டையே இல்லை, கணவன் மனைவிங்கிற நம்முடைய உறவை. கணவன் மனைவியா கொஞ்ச காலம் வாழ்ந்தோம், சில நாள் நடிச்சோம். இனிமே அந்த நடிப்புக்கு அவசியம் இல்லை. இனிமே நீ திருமதி லலிதா சங்கரன் இல்ல, மிஸ் லலிதா, குமாரி லலிதா, சுதந்திர பறவை. விவாகரத்துக்கு நானே ஏற்பாடு செய்கிறேன். சேர்ந்து வாழ முடியாதவங்களுக்கு சட்டம் கொடுக்கிற வசதி. கூட வாழ்ந்து உங்களுக்கு தர முடியாத சந்தோஷத்தை விலகி வாழ்ந்து தர முடியும்னா அதை தர நான் தயார். ஆனா அதுக்கு ஒரு விளம்பரம் தேவையா? விவாகரத்துங்கிற பட்டயம் வேணுமா? மனமத்து விலகி வாழ்ந்தா போதாதா? இஷ்டம். Yes, Sankar speaking. அவ இங்கதான் இருக்கிறா. இனிமே அவளுக்கு புகுந்த வீடு கிடையாது, பிறந்த வீடு ஒண்ணுதான். நீங்க வந்து கூட்டு போங்க. இனிமே அவளுக்கு புகுந்த வீடு கிடையாது, பிறந்த வீடு ஒண்ணுதான். புகுந்த வீடு கிடையாது, பிறந்த வீடு ஒண்ணுதான். இருக்கீங்க? யாரையும் கூட பேச மாட்டீங்களா? எனக்கு பூந்த வீடுதான் இல்ல, பிறந்த வீடுமா இல்ல. அக்கா, ப்ளீஸ் டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. நடந்த நிகழ்ச்சியை இவங்களால ஜீரணிக்க முடியல, அவ்வளவுதான். உன் கணவரை ஏழை ஏழைன்னு அம்மாவால குத்தி காட்டத்தான் முடிஞ்சதே தவிர, அந்த ஏழையோட ஒத்துழைப்புலதான் தன் மகளோட வாழ்க்கையே அடங்கி இருக்குங்கிறத அவங்க மறந்து போயிட்டாங்க. அதுக்காக இப்ப வருந்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹோட்டல் சோழாவில இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். உன் மாப்பிள்ள உன்னை அவமானப்படுத்தணும்னு பெரிய திட்டமே போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் உன் மகளை கல்யாணம் பண்ணி அவளை வாழாவட்டி ஆக்கிட்டான். இது உனக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, நம்ம பணக்கார வர்க்கத்துக்கே ஏற்பட்ட அவமானம் எல்லாம் எனக்கு தெரியும். இத சும்மா விடக்கூடாது மீனாட்சி. அவனை பழிக்கு பழி வாங்கணும், அவனை கோர்ட்டுக்கு இழுத்து லலிதாவுக்கு விவாகரத்து வாங்கணும். அதுதான் சரி. அதோடு மட்டும் விடக்கூடாது, லலிதாவுக்கு வேறு மறுமணம் செய்து வைக்கணும். அதை பார்த்து பார்த்து அவன் அவமானப்பட்டு சாகணும். ஜெயலட்சுமி ராமநாதன், லலிதாவுக்கு மறுமணமானா அதை பார்த்து சாக போறது சங்கர் இல்லை, இந்த சொக்கலிங்கம் தான். மீனாட்சி, குற்றங்கள் சங்கர் மேல மட்டும்தானா, உண்மையில இல்லையா? விளம்பரத்துக்காக நீ கொண்டாடின விழாக்கள் எத்தனை, புகழுக்காக நீ சொன்ன பொய்கள் எத்தனை, எழுதாத கதைகளுக்கு நீ வாங்கின பரிசுகள் எத்தனை, ஒரு நல்ல குடும்ப தலைவர் அனுமதிக்கூடிய காரியங்களா இதெல்லாம்? ஏழைங்கிறதுக்காக சங்கரை ஒதுக்குறது, பணக்காரங்கிறதுக்காக சொக்கலிங்கத்தையும் ராமச்சந்திரனையும் ராமநாதனையும் ஒத்துக்கிறதுன்னா நீங்களாம் மனைவிகளா? உங்களெல்லாம் விவாகரத்து செய்ய எங்களுக்கு தெரியாதா? கட்டின மனைவியோட கடைசி வரை வாழறதுதான் தர்மம், அவளுடைய குற்றங்களை மன்னிக்கிறது தான் பண்பாடு. கணவன் மனைவி சண்டையில குழந்தைகளை நடுத்தல் நிறுத்துறது பாவம். அந்த உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்களாம் மீனாட்சி சொக்கலிங்கமாகவும் பார்வதி ராமச்சந்திரனாகவும் ஜெயலட்சுமி ராமநாதனாகவும் இந்த சமுதாயத்துல உலாவறீங்க. மனைவிகளா இருக்கிறது உங்க தொகுதியால இல்ல, கணவர்களுடைய தியாகத்தினால. நாங்கள்லாம் செய்யற தியாகத்தை நீங்களும் செய்யக்கூடாதா? மீனாட்சி, இதுவரை உன் குற்றங்களை பொறுத்திருந்தேன். கடைசியா என் குழந்தையுடைய வாழ்வை குலைக்க முயற்சிக்கிற போது என்னால பொறுத்திருக்க முடியாது. லலிதாவுக்கு விவாகரத்து கிடைக்கிறதுக்கு முன்னால உனக்குத்தான் விவாகரத்து கிடைக்கும். எனக்கு குழந்தைதான் முக்கியம், மனைவி இல்லை. அப்பா, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. அம்மா எனக்கு மறுமணம் செய்ய நினைச்சா அதுக்கும் காரணம் அவங்களுக்கு என் மேல உள்ள அன்புதான். அன்பு எத்தனையோ வேற குருடாக்கி இருக்கு. அப்படி குருடானவங்க எண்ணிக்கையில அம்மாவும் ஒண்ணு. அம்மா, ராமன் தான் சீதையை காட்டுக்கு அனுப்பினதா கதை இருக்கே தவிர, சீதை மறுமணம் செய்துகிட்டதா கதையே இல்லம்மா. லலிதா, சங்கர் ராஜினாமா செய்துட்டாமா? ராஜினாமா செய்துட்டாரா? உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துக்கலாம்னு அவன் வீட்டுக்கு போனேன். அதுக்கு முன்னாலே அவன் ஊரை விட்டு போயிட்டான். நீங்க அவரை பார்க்க போயிருக்கவே வேண்டியதில்லைப்பா. அவர் வாழ்க்கையில நான் முடிஞ்சு போன அத்தியாயம். லலிதா, மனைவிங்கிற உறவை அவன் உதறி தள்ளி இருக்கலாம். ஆனா மகள்ங்கிற பந்தத்தை என்னால உதறி தள்ள முடியாதும்மா. உன்னை பொறுத்த வரையில என் கடமை என்னன்னே எனக்கு தெரியல. I don't know what to do. உன்னை கல்யாணமான பொண்ணாகவும் நினைக்க முடியல, ஆகாத பொண்ணாகவும் நினைக்க முடியல. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது அப்பா. வீட்டுல இருந்து வருந்ததை விட காலேஜ்ல சேர்ந்து மேல் படிப்பு படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். If that's what you want, do it. Do it. டாக்டர், கவலைப்படாதீங்க. என் கடமை முடிஞ்சு போச்சுப்பா. எதுக்கும் கலங்காம வாழ்ந்தவம்மா, என்ன கடைசிய நேரத்துல கலங்க வச்சிடாதம்மா. என்னால முடியலையப்பா. ஏன் முடியாது? ஒரு பொண்ணுக்கு கணவன் தான்மா முக்கியம். அப்படியாப்பட்ட கணவனை சாக கொடுத்தப்பவே நீ கலங்கலையே. விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக உன் கணவனா இந்த தம்பியை நடிக்க வச்சேன். ஆனா என்னுடைய மாப்பிள்ளை சந்திரசேகர் இறந்து போன சமாச்சாரத்தை உனக்கு மட்டும் இல்லம்மா, அதிகாரிங்க எனக்கும் சொன்னாங்கம்மா. சந்திரசேகர் மரணத்தை கூட நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவருடைய கடைசி கோரிக்கை எங்க என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுபோன்னு நினைச்சுதான் எதுக்குமே கலங்கால நான் கலங்கிட்டேம்மா, கலங்கிட்டேன். கடைசி கோரிக்கையா? என்னப்பா சொல்றீங்க? நீங்க ஒரு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க. அவர் இறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால மலேசியாவுக்கு வந்திருந்தாரு. என்ன பார்த்தாரு, மாமா என் உத்தியோகத்துல எந்த நேரத்திலையும் மரணம் ஏற்படலாம், அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டதுன்னா உங்க மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும்னு சொன்னாரம்மா. மறுமணமா? இல்லப்பா, இல்ல. இந்திய ராணுவத்துல சேர்ந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறதுதான் அவருடைய இலட்சியம். அதுக்காகத்தான் விமான ஓட்டமும் கத்துக்கிட்டாராம். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா அவருடைய தாயார் மரண படுக்கையில் இருக்கும்போது ராணுவத்தில் நீ சேரப்படாதப்பான்னு சத்தியம் வாங்கிட்டாங்களா. ஐயோ, தன்னால சேவை செய்ய முடியாத இந்த லட்சியத்தை தன்னுடைய பிள்ளைய கொண்டாவது நிறைவேற்றணுங்கிறது தான் அவருடைய ஆசையா. அந்த ஆசைய நீயாவது மறுமணம் செய்துகிட்டு நிறைவேற்றி வைக்கணும்னு சொன்னார் அம்மா. தம்பி, நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா நடிச்சீங்க. நீங்க உண்மையிலேயே என்னுடைய மாப்பிள்ளையா ஆகிடப்படாதான்னு நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காகவே ஒரு முதலமையும் உண்டு பண்ணேன். ஆனா அங்க நீங்க ரொம்ப தூய்மையா நடந்துகிட்டீங்க. உங்களை பற்றி நான் ரொம்ப விசாரிச்சேன். நீங்க புதுமையை விரும்புறவங்க, நட்புக்காக எதையும் செய்கிறவங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மறுமணமும் ஒரு புதுமை. உங்க தோழிக்காக நீங்க செய்யற உதவி இன்னையிலிருந்து என்னுடைய மகன் உங்க மனைவி, உங்க மனைவி. நீங்க ரெண்டு பேரும் அழக்கூடாது. சிரிப்பு தத்துவம், அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம அழக்கூடாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓ சங்கரா, பாப்பா வா. ஆமா, உன் வைஃப் ரிசல்ட் தெரியல, என்ன சும்மா விட மாட்டேன் போல் இருக்கேன். இப்பதான் ரிசல்ட் வந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன் வைஃப் யூஎஸ்ல ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கா. அப்படியா? நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். பெருமைப்படுறது மட்டும் இல்லப்பா, லலிதாவை போல ஒரு பெண்ணை மனைவியாடி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். குடும்பத்துல இருக்க இன்மைகளுக்கு எல்லாம் ஆதாரம் நல்ல மனைவிதான். இஸ்ன்ட் இட்? உண்மைதான் சார். நான் வரேன் சார். குட் லக். தேங்க்யூ. லலிதா, உன் புருஷன் இப்பதான் வந்துட்டு போறான். ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுக்க அவனுக்கு எவ்வளவு அக்கறை தெரியுமோ. ராத்திரி 3 வாட்டி என் வீட்டுக்கு போன் பண்ணிட்டான். கடைசியில இங்கேயே வந்துட்டான். நீ யூனிவர்சிட்டில ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம். அவனே பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். லலிதா, நீ மெரிட்ல பாஸ் பண்ணது பெருசு இல்லம்மா, உன் வாழ்க்கையில ஈடுபாடோட கனவு அடைஞ்சுதான் பெருசு. பெண்களுக்கு வாழ்க்கை படிப்புல மட்டும் இல்ல, நல்ல கனவு அமைதியில இருக்கு. லலிதா, லலிதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா. நீ யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணது பாலு இப்பதாமா போன் பண்ணி சொன்னா. எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய செய்தி எனக்கு எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்கல அப்பா. இவ்வளவு நாளும் படிப்பில நாட்களை கழிச்சேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. ஊட்டியில ஒரு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு டீச்சரா இருக்கா. அங்கே எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சிருக்கா. நாங்க போலான்னு இருக்கேன்ப்பா. உன் விருப்பத்துக்கு நான் என்னைக்குமே தடை சொன்னதில்லம்மா. சந்தோஷமா போயிட்டு வாப்போம். மகளே, உனக்கு நல்வரவு. இது பல சுமங்கலிகள் வாழ்ந்த வீடு. இங்கே நெடுங்காலம் நீயும் சுமங்கலியா வாழ்வாய். என் மகனும் நீயும் லட்சிய தம்பதிகளாக விளங்குங்கள். உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தைக்கு இந்த சங்கிலியை அளித்து மகிழுங்கள். Apple, B for boy, C for cat. Children, now you must read and write. நாட்கள் மெல்ல நகருகின்றன. சில நாட்கள் நகரவும் மறுக்கின்றன. இதே நாட்கள் அவரோடு வாழ்ந்த காலத்தில் வேகமாக ஓடின. ரெக்கை கட்டி கொண்டும் பறந்தன. அன்று ஒவ்வொரு நாளும் முடிகிறதே என்று வருந்தினேன். இன்று ஒவ்வொரு நாளும் விடுகிறதே என்று வருந்துகிறேன். வந்து 1 வருடம் ஆகிறது. ஊரை விட்டுத்தான் வந்தேனே தவிர எண்ணங்களையும் அங்கேயே விட்டுவிட்டு வரவில்லையே. இங்கே தேன் நிலவுக்கு வரும் ஒவ்வொரு தம்பதிகளையும் பார்க்கும்போது இப்படித்தானே நாமும் இருந்தோம் என்ற எண்ணம் உண்டாகிறது. கூடவே நம்மை போல இவர்களும் ஆகிவிடக் கூடாதே என்ற கவலையும் உண்டாகிறது. இங்கு வந்து 2 வருடம் ஆகிறது. அவரை பிரிந்து 4 வருடம் ஆகிறது. நான் மனைவியாக வாழ்ந்தது சில காலம்தான். ஆனால் அந்த நினைவிலிருந்து என்னால் இன்னும் விடுபட முடியவில்லை. அவரோடு சேர்ந்தும் வாழ முடியவில்லை, பிரிந்தும் வாழ முடியவில்லை. சில்ட்ரன், உலகத்திலேயே நாம் முதலாவதாக கருத வேண்டியது எது? கடவுள். கரெக்ட். இரண்டாவதாக கருத வேண்டியது தாய். குட். மூன்றாவது தந்தை. கரெக்ட். சிஸ்டர், எங்க அம்மா சொன்னாங்க, உலகத்துல பெண்களுக்கு யாருமே முக்கியம் இல்ல, கணவன் தான் முக்கியம். ஏன்பா ஓடி வர்ற? நடந்து வரக்கூடாது. சாரி சிஸ்டர். உன் பேர் என்னப்பா? சங்கர். அம்மா, ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. எனக்கு கூட லெட்டர் வந்திருக்கு. தங்கச்சி கீதாவுக்கு கல்யாணமா? லலிதா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கல்யாணம் கூட இதே டேட்ல தான் நடந்தது. ஆமா, இதே தேதியில தான். பொண்ணு அழைச்சிட்டு வர என்ன ரெடி? இதான் கூட்டிட்டு வரோம். கடவுட்காக போரடி கணவர்காக சீரடி மூன்றாம் பாதம் சேர்ந்ததோர் குலத்தை காக்க நாலடி அச்சம் நாணம் மடம் எனும் நலத்தை காக்க ஐந்தடி புலன்கள் ஐந்தை அடக்கியே வாழ்வை காக்க ஆறடி சுவைகள் ஆறும் கணவர்க்கே அன்பில் ஊட்ட ஏழடி உலகம் ஏழும் கணவனோடிணைந்து வாழ சப்தபதி சத்தியம் தர்மகுல தத்துவம் சப்தபதி சத்தியம் தர்மகுல தத்துவம் சத்தியம் தத்துவம் சத்தியம் தத்துவம். சக்தி ஒரு பாதியாய் சிவமும் ஒரு பாதியாய் தர்மத்தில் இணைந்து வாழ்வோம். தாய்மையனும் கோலமாய் தந்தையனும் பாலமாய் தத்துவ பெருமை காண்போம். பக்தி வழி நேர்மையாய் பண்பு வழி மேன்மையாய் பாரலாம் வணங்க வாழ்வோம். பள்ளி அறை கொள்வதில் பரமனடி சேர்வதில் பக்கத்தில் பங்கு கொள்வோம். பாதாதி கேசமும் சீரான நாயகன் பணிக்கென்று துணைவி வாழ்க. படுவதொரு துயரெனிலும் வருவதொரு சுகமெனிலும் பாதியாய் துணைவன் வாழ்க. தாய் வீடு விட்ட பின் தன் வீடு தாய் வீடன் ரெண்டியே தலைவி வாழ. சமகால யோகம் இது வெகு கால யாகம் என சம்சாரம் இனிது வாழ. உள்ள வாங்கம்மா. இது ப்ரொஃபசர் வீடு தானே? ஆமா, நீங்க அவருடைய மனைவி. மனைவியா? இங்க வரவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவருக்கும் முதல் மனைவிக்கும் தொடர்பு இல்லை. நான் ரெண்டாவது மனைவி. வந்தீங்க, புறப்படுறீங்க, அவரை பார்க்கலையா? இனிமே நான் அவரை பார்க்க வேண்டியதில்லை. அம்மா, அவரே வரார். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டை தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கோட்டீஸ்வரர் மிஸ்டர் சொக்கலிங்கத்தோட மகள் மிஸ் லலிதா. மிஸ்ஸஸ் லலிதா சங்கர். மிஸ்ஸஸ் லலிதா சங்கர். ரெண்டே வார்த்தைகள் தான். ஆனா அந்த ரெண்டு வார்த்தைகள் நீங்க இன்னமும் சங்கருடைய மனைவியாவே இருக்கீங்கிறத எடுத்து சொல்லுங்க. என் கணவர் இங்க இல்லையா? அத்தை இல்ல, மனைவி இல்ல, வேலை இல்ல. அவன் என்ன செய்வான்? வீட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு நாடோடி அலையறான். அப்பப்போ வருவான், அவ்வளவுதான். அன்பில்லாத கணவன் மனைவிகள் பிரியறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா உங்க ரெண்டு பேர் நிலைமையை நினைக்கும் போதுதான் பரிதாபமா இருக்கு. நீங்க அவன் மனைவியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவனும் உங்க கணவனாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறான். சேர்ந்து வாழத்தான் முடியும். ஆமா, சேர்ந்து வாழ பாக்கியம் இல்ல. வரேம்மா. அறிவிப்பு. ஊட்டி செல்லும் ரயில் இரண்டாவது பிளாட்பாரத்திலிருந்து 9 மணிக்கு புறப்படும். பல சுமங்கலிகள் வாழ்ந்த வீடு. இங்க நீயும் நெடுங்காலம் சுமங்கலியாக வாழ்வாய். உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தைக்கு இந்த சங்கிலியை அணிவித்து மகிழுங்கள். நீ சுகமா இருக்கியா? சட்டையில பொத்தானே இல்லையே. அது 4 வருஷமாவே இல்லை. இவ்வளவு பெரிய தண்டனைக்கு நான் என்ன குற்றம் செஞ்சேன்? எனக்கு தெரியலையே. ஒரு குத்தமா செய்யலையே. ஓர் அறிவிப்பு. கோயம்புத்தூர் செல்லும் ரயில் இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். நான் புறப்படுறேன். அவ்வளவுதானா? நமக்குள்ள அவ்வளவுதானா? ஒரு லெட்டர் உங்ககிட்டே இருக்கட்டும். இது உங்க அம்மா எழுந்தது. இருந்தாலும் இது உனக்கு எழுதினது இல்ல, நம்ம குழந்தைக்காக எழுதினது. Lalitha.